அண்ணா நிர்வாக பணியாளர் கல்லூரி நடத்தும் எம்டிஎன் யூடியூப் சேனல் வழங்கும் மிஷன் ஐ எம் பாசிபிளுக்கு எல்லா தோழர்களும் அன்புடன் வரவேற்கிறேன். நான் உங்க புவியரசு. ஸோ நம்ம வந்து பாத்தீங்க அப்படின்னா தமிழ்ல இந்த ஸ்கூல் புக் வைஸ் வந்து பாத்தீங்கன்னா ரிவிஷன் பண்ணிட்டு இருந்தோம், சரிங்களா? ஸோ ஏற்கனவே வந்து பாத்தீங்கன்னா ஆறாவது புக் வந்து முடிச்சிருந்தோம், ஏழாவது புக்கு முடிச்சிருந்தோம், இப்போ வந்து எட்டாவது, ஒன்பதாவது, பத்தாவது இந்த வரிசையில வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம போக போறோம். ஆல்ரெடி நம்மளுடைய தமிழ்ல இருக்கக்கூடிய பார்ட் ஏ, பார்ட் பி, பார்ட் சி அப்படின்னு சொல்லி மூன்றா பிரிச்சு பார்த்துட்டு இருந்திருப்போம். ஒவ்வொரு ஸ்டாஃப் எடுத்திருப்பாங்க, அதுக்கான ரிவிஷன்ஸ் எல்லாம் தனித்தனியா போயிட்டு இருந்தது, சரிங்களா? இது இல்லாம ஏன்னா நமக்கு ஸ்கூல் புக்ல இருந்தும் சில கேள்விகள் நமக்கு சிலபஸை தாண்டி கேட்கறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கூல் புக்கையுமே ஒரு ஓவராலா ரிவிஷன் கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த கிளாஸே நம்ம வந்து அலோகேட் பண்ணியிருந்தோம். நான் என்னுடைய பழைய கிளாஸஸ்ல கமெண்ட்ஸ்ல பார்த்துட்டு இருந்தேன், அப்ப சொல்லும்போது இன்னும் கொஞ்சம் ஸ்லோவா போனீங்கன்னா நல்லா இருக்கும், இன்னும் கொஞ்சம் ஸ்லோவா எக்ஸ்பிளைன் பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி பார்த்துருந்தேன். நான் திரும்பவும் சொல்றேன், இப்போ இதை வந்து இப்போ இங்க இப்ப எடுக்கக்கூடிய வீடியோ வந்து பாத்தீங்க அப்படின்னா இதை நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணியோ இல்லை நடத்தியோ எடுத்துட்டு போறதுக்காக கொண்டு வரல. இது என்ன பேட்டர்ன், இது எதுக்காக கொண்டு வந்திருக்கோம், இதோடைய ஒரு சோல் பர்பஸ் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இப்போ நிறைய பேர் வந்து புதுசா படிச்சுட்டு இருக்கவங்களுக்கு சிலபஸ் மட்டும் படிச்சுட்டு போயிடுவாங்க, ஸ்கூல் புக்ல இது தேவை அப்படின்னு சொல்லிட்டு அதை தெரிஞ்சு எடுத்து படிக்க மாட்டாங்க, சரிங்களா? இதுல ஒரு சில தலைப்பெல்லாம் நமக்கு சில உரைநடைகள்லாம் நமக்கு தேவைப்படக்கூடிய ஒரு உரைநடைகள்லாம் இருக்கு, ஆனா அதை வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஸ்கிப் பண்ணிட்டு போயிடுவோம். அதே சமயம் சில பேர் நிறைய பேர் நம்ம வந்து நிறைய படிச்சுட்டு இருப்போம். ஸோ அதனால வந்து பாத்தீங்கன்னா எல்லாத்தையும் வந்து பாத்தீங்க அப்படின்னா இருக்கிற எல்லாத்தையும் ஏ டு ஜெட் படிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் படிக்க ஆரம்பிச்சிடும், அதுவும் தேவையில்லை. சில இடங்கள்ல சில கதைகள் நமக்கு தேவைப்படாது, சரிங்களா? அதனால எது தேவை எது தேவையில்லை அதை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சுருக்கி சொல்றதுக்கு தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த சிக்ஸ் ஸ்டாண்டர்ட்ல இருந்து டென்த் ஸ்டாண்டர்ட் வரைக்கும் இருக்கக்கூடிய இந்த ஸ்கூல் புக் ரிவிஷன் கொடுக்கலாம் ஒரு வாட்டி அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணி தான் நம்ம வந்து கொடுத்துட்டுருவோம். ஜஸ்ட் இது வந்து ஒரு கைடன்ஸா நீங்க எடுத்துக்க, சரிங்களா? இதை நீங்க பார்க்கும்பொழுது ஓகே இதெல்லாம் இந்த அடிப்படையில படிக்கணும், இந்த மாதிரி கேள்விகள் வந்திருக்குன்னா உங்களுக்கு சொல்லுவோம். இதை நான் எடுக்கும்பொழுதே இதெல்லாம் ப்ரீவியஸ் இயர்ல கேட்டிருக்காங்க, இந்த கேள்வி நீங்க இப்படிதான் அப்ரோச் பண்ணணும், இந்த பேராகிராஃப்ல இந்த லைன் வந்து இப்படி கேட்டிருக்காங்க. ஸோ அதுக்காக தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த கிளாஸே நம்ம வந்து கொண்டு வந்திருக்கும், சரிங்களா? ஸோ அதனால இதை மனசுல வச்சுக்கிட்டே இந்த கிளாஸை கவனிக்க ஆரம்பிங்க. ஏன்னா நான் லாஸ்ட் டைம் பார்க்கும்பொழுது எனக்கு இந்த ஸ்லோவா இதை கொஞ்சம் நடத்த முடியுமா அப்படின்னு சொல்லி சில ஒன்று ரெண்டு கமெண்ட்ஸ் நான் பார்த்துட்டு இருந்தேன், சரிங்களா? ஸோ அதனால நீங்க என்ன படிக்கணும், ஏன்னா இந்த ஒரு ஒன் ஹவர்லயோ இந்த ஒரு 45 மினிட்ஸ்லயோ நான் அந்த எயித்து புக் நான் உங்களுக்கு சொல்லும்போது இந்த ஒரு 45 மினிட்ஸ்ல என்னால் ஃபுல்லா அந்த ஸ்கூல் புக்கு நடத்த முடியுமான்னு கேட்டீங்கன்னா அது வந்து ஒரு பெரிய க்வெஸ்சன் மார்க் தான், சரிங்களா? அதனால இப்போ நம்ம கேட்டுக்கிட்டு நீங்க படிக்கும்பொழுது இந்த ஸ்கூல் புக்கை நீங்க இப்படி படிக்கும்பொழுது ஓ சார் இப்படி சொன்னாரு அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு எடுத்து படிக்கும்பொழுது ஒரு சுலபமா இருக்கும். ஸோ அதுக்காக தான் வந்து இந்த செஷன் நம்ம எடுத்துட்டு போறோம், சரிங்களா? சரி, இப்போ எயித்து ஸ்கூல் புக் வந்து பாத்தீங்க அப்படின்னா கொடுத்துருக்காங்க. ஸோ இதே மாதிரி நம்மளுடைய சமச்சீர் புக் எல்லாமே உங்களால டவுன்லோட் பண்ண முடியும் நான் நம்புறேன். ஸோ நீங்க வந்து குரோம்ல போயிட்டு தமிழ்நாடு டெக்ஸ்ட் புக் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணீங்க அப்படின்னாலே நம்மளுடைய சமச்சீர் புக்குக்கான வெப்சைட் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஓப்பன் ஆகும். அதுல ஸ்டாண்டர்ட் வைஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா சப்ஜெக்ட் வைஸ் ஸ்டாண்டர்ட் வைஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா எல்லா புக்ஸுமே பிடிஎஃப்பா உங்களுக்கு அவைலபிளா இருக்கும். ஆல்ரெடி எல்லாரும் எடுத்து தெரிஞ்சிருப்பீங்க, மேபி யாராவது புதுசா இருக்கீங்க அப்படின்னா அவங்களுக்காகவும் சொல்றேன், சரிங்களா? இப்போ இது வந்து ஒரே புக்காக தான் கொடுத்துருப்பாங்க, நம்ம சிக்ஸ்த்து செவன்த் மாதிரி மூன்று டேர்மாக கொடுக்கல, இது வந்து சிங்கிள் புக்காக வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொடுத்துருப்பாங்க. மொத்தம் எத்தனை, மொத்தம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 9 இயல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இருக்கும், சரிங்களா? ஒரு ஒரு இயலுக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பாடல், அதே போல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உரைநடை, செய்யுள் பகுதிகள், ஸோ அதே போல் இலக்கண பகுதிகள், ஒரு ஒரு மூன்று இயல்களுக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு திருக்குறள்கள் இதெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொடுத்துருக்காங்க, சரிங்களா? இதில் நம்ம ஆல்ரெடி நமக்கு சிலபஸில் கவர் ஆனதெல்லாம் நம்ம சீக்கிரமாக ஸ்கிப் பண்ணிட்டு போயிடும். சிலபஸ்ல பார்க்காதது நமக்கு எது தேவையோ அதை மட்டும் நான் உங்களுக்கு இங்க சொல்லுவேன், சரிங்களா? எட்டாம் வகுப்புக்கான தமிழ்ல ஸோ முதல்ல நமக்கு இங்க இருக்கக்கூடியது தமிழ் இன்பம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இயலை தான் நமக்கு வந்து இங்க கொடுத்துருக்காங்க, சரிங்களா? ஏன்னா ஆரம்பத்தில் ஆரம்பிக்கும் பொழுது நமக்கு தமிழ் தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா கொடுத்துருப்பாங்க எல்லா இயல்கள்லையும் எல்லா புத்தகங்கள்லையும், சரிங்களா? தமிழ் மொழி வாழ்த்து அப்படின்னு சொல்லிட்டு வரக்கூடியது பாரதியாருடைய ஒரு பாடல் வரிகள் இங்க கொடுத்துருக்காங்க. வாழ்க நிரந்தரம், வாழ்க தமிழ் மொழி, வாழிய வாழியவே அப்படின்ற வரிகள். ஸோ இதெல்லாம் நான் வந்து மேற்கோள் வந்து எங்க காட்டியிருக்கேன், பாரதியார் நடத்தும் போது வந்து பாத்தீங்க அப்படின்னா இதோடைய மேற்கோள்கள் காட்டி பாரதியாரை பத்தி வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கோம். இருக்கக்கூடியதுலேயே ஒன் ஆஃப் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ்ல இதுவும் ஒன்றா நீங்க கருதிக்கணும், சரிங்களா? இப்போ இந்த இடத்துல நம்ம எதை படிக்க போறோம் அப்படின்னா இந்த பாடல் வரிகளை. ஏன்னா இந்த பாடல் வரிகளை நீங்க எந்த இலக்கியத்திலையும் படிச்சிருக்க மாட்டீங்க, அல்லது நான் நடத்தும் போது தமிழ் அறிஞர்கள் தமிழ் தொண்டு நடத்தும் போது இதை பத்தி சொல்லியிருக்க மாட்டேன், ஆனா இந்த பாடல் வரிகளை கொடுத்துட்டு இதை எழுதுனது யாரு அப்படின்னு சொல்லி உங்களுக்கு கேட்பாங்க, சரிங்களா? இதை நம்மளும் வந்து ஸ்கிப் பண்ணிட்டு போயிடும். நிறைய பேர் வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த ஸ்கூல் புக் அந்த ஃபர்ஸ்ட் பேஜ் படிப்போம், பாரதியார் படிப்போம், அப்படியே அடுத்தது லெசனுக்கு போயிடும், இதை கவனிக்க மாட்டோம். ஆனால் இதுல இருந்தும் கேள்விகள் கேட்கப்படுது, சரிங்களா? அப்ப இந்த எந்த இடத்துல நம்ம அந்த 4-5 மார்க் விடுறோமோ அதையும் நம்ம சேர்த்து இந்த இடத்துல பிடிக்கிறோம், சரிங்களா? செந்தமிழே செங்கரும்பே, செந்தமிழ் சீர்காக்கும் நந்தா விளக்கணைய நாயகியே, முந்தை மொழிக்கெல்லாம் மூத்தவளே, மூவேந்தர் அன்பே எழில் மகளே, எழில் மகவே, எந்தம் உயிர் உயிர் உயிரும் நீ, மெய்யும் நீ, ஓங்கும் அறமாம் பயிரும் நீ, இன்பம் நீ, அன்பும் தரும் நீ, அன்பு தரவும் நீ, வீரம் நீ, காதல் நீ, ஈசன் அடிக்கு நல் ஆரம் நீ, யாவும் நீயே அப்படின்ற வரிகள் வந்து பாத்தீங்க அப்படின்னா யாருடைய வரிகளா பார்க்கப்படுது,
தூ அரங்கனுடைய வரிகளாக பார்க்கப்படுது. இப்போ இதுக்கு வந்து பொருள் வேணும், இதுக்கு நம்ம என்ன எடுத்து படிக்கணும் அப்படிலாம் யோசிக்காதீங்க. இதுல இருந்து கேள்விகள் அப்படின்னு உங்களுக்கு கேட்டா, இதோடைய முதல் வரியை கொடுத்துட்டு மேற்கோள் கொடுத்துட்டு யார் எழுதுனது, ஆத்தர் யாரு அப்படின்ற கேள்வி தான் நீங்க எதிர்பார்க்கலாம். அதனால இதோடைய லைன் படிச்சுட்டு ஆத்தர் யாருன்றத கவனிச்சுங்க. இந்த மாதிரி பாடல் வரிகள் புத்தகத்துக்கு பின்னாடி கொடுக்குறாங்க அப்படின்னா அதுக்கு நிச்சயமா முக்கியத்துவம் கொடுத்து படிக்க ஆரம்பிங்க. அடுத்தது உங்களுக்கு இலக்கியத்திலே கவர் பண்ணியிருப்பாங்க தொல்காப்பியருடைய பாடல் வரிகள் கொடுத்துருப்பாங்க, சரிங்களா? ஸோ தொல்காப்பியர் கொடுத்துட்டு தொல்காப்பியத்தை பத்தி இங்க கொடுத்துட்டு அதுல இருக்கக்கூடிய ஒரு பாடல் வரிகள் வந்து பாத்தீங்க அப்படின்னா இங்க கொடுத்துருக்காங்க. கண்டிப்பா இதுவும் பாத்தீங்க அப்படின்னா நீங்க படிக்கிற மாதிரி தான் இருக்கும். தொல்காப்பியம் வந்து பாத்தீங்க அப்படின்னா இதுல இதுல இருக்கக்கூடிய இரண்டு திணை வகைகளை பத்தி பேசியிருக்காங்க, ஐந்து பால் பத்தி பேசியிருப்பாங்க. அதே போல வந்து பாத்தீங்கன்னா உலகம் என்பது வந்து பாத்தீங்கன்னா நிலம், தீ, நீர், அதே போல வந்து பாத்தீங்கன்னா ஆகாயம், இதெல்லாம் சார்ந்து இருக்கக்கூடியது, இதெல்லாம் சேர்ந்ததுதான் உலகம் அப்படின்னு சொல்லி வந்து பாத்தீங்க அப்படின்னா காற்று, இதெல்லாம் இந்த ஐந்து பஞ்சபூதங்களும் சார்ந்ததுதான் வந்து பாத்தீங்கன்னா உலகம் அப்படின்ற கருத்துக்களை வந்து பாத்தீங்க அப்படின்னா இங்க முன்மொழிஞ்சிருப்பாங்க. இதில் நீங்க படிக்கும்பொழுது இந்த வரிகளை படிச்சுட்டு அதே போல இதுல இருக்கக்கூடியதுல இந்த சொல்லும் பொருளும் இருக்கு இல்லையா, இதுல இங்க உங்க இருக்கக்கூடியதுல ஐம்பால் என்ன, இரு திணைகள் என்ன, இந்த மாதிரியான பொருள்களை வந்து கண்டிப்பா வந்து பாத்தீங்க அப்படின்னா நீங்க படிச்சிருக்கணும், சரிங்களா? ஸோ இதை தாண்டி வந்து பாத்தீங்க அப்படின்னா தொல்காப்பியரை பத்தி குறிப்புகள் இருக்கும். இது மோஸ்ட் இம்பார்ட்டன்ட், இதை ஸ்கிப் பண்ணவே பண்ணாதீங்க, சரிங்களா? இது வந்து ரெண்டு மூணு முறை டிஎன்பிசியில கேள்வி கேட்டிருக்காங்க, சரிங்களா? அப்போ ஒரு உயிரினத்தோட ஒரு பெயரை கொடுத்துட்டு அதோடைய இளமை பெயர்கள், சரிங்களா? அப்போ ஒரு ஒரு யானை இருக்கு அல்லது ஒரு பசு இருக்குன்னா பசுவுடைய கன்று தான் நம்ம வந்து சொல்றோம், சரிங்களா? பசு குட்டின்னு சொல்ல மாட்டோம் இல்லையா? அந்த மாதிரி இங்க இருக்கக்கூடிய இந்த மரபு பெயர்கள் எல்லாம் கொடுத்துருக்காங்க. அது என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். புலி அப்படின்னா பரல் அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க, சிங்கம்னா குரலை, யானை அப்படின்னா கன்று அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டிருக்காங்க, பசு அப்படின்னாலும் கன்று, ஆடு அப்படின்னா குட்டின்னு சொல்லி குறிப்பிட்டிருக்காங்க. அதை தாண்டி ஒளி மரபு, ஒளி மரபுனா இப்ப புலி வந்து எப்படி வந்து அதோடைய சவுண்டை வெளிப்படுத்துது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க, சரிங்களா? அதோடைய ஒளி எப்படி வெளிப்படுத்துது? இப்போ ஏன்னா புலி கத்துதுன்னு சொல்ல மாட்டோம், புலி உருமுது அப்படின்னு தானே சொல்லுவோம். ஸோ புலி உருமும், சிங்கம் வந்து முழங்கும், யானை வந்து பாத்தீங்கன்னா பிளிரும், பசு வந்து பாத்தீங்கன்னா கதரும், ஆடு வந்து பாத்தீங்க அப்படின்னா கத்தும், சரிங்களா? இதெல்லாம் வந்து ஒளி மரபாக பார்க்கப்படுது. நிச்சயமா அதுல இருந்து கேள்வி வரும், ரொம்ப ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து அதை படிங்க, சரிங்களா? தமிழ் வரி வடிவ வளர்ச்சி அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு இங்கே ஒரு லெசனும் இருக்கு. தமிழ் வரி வடிவ வளர்ச்சி, தமிழுடைய அந்த ஒரு மொழி என்பது வந்து பாத்தீங்க அப்படின்னா எப்படி வந்து வளர ஆரம்பிச்சது அப்படின்றது தான் முழுக்க முழுக்க இந்த லெசனாகவே இருக்கும். முதல் முதல்ல ஒரு மொழி வந்து பேச ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிக்டோகிராஃபிக்கல் ரெப்ரஸன்டேஷன் மாதிரி, அதாவது அதில் நம்ம இருக்கக்கூடிய செயல்களையே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வந்து ஓவிய எழுத்துக்களாக எழுத ஆரம்பிக்கிறாங்க, அதுதான் பிக்டோகிராஃபிக் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். முதல்ல எழுத்துக்கள், இப்போ நம்மளுடைய உயிர் எழுத்துக்களோ மெய் எழுத்துக்களோ ஃபஸ்ட் ஆரம்பத்தில் கிடையாது, அதுக்கு பதிலாக ஒரு மனிதன் நிற்கிறான், ஒரு பறவை பறக்குது, அதையே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே எழுத்தாக எழுத ஆரம்பிக்கிறாங்க. அதை நாளடைவில் கொஞ்சம் கொஞ்சமாக மாற ஆரம்பிக்கும் இல்லையா? அப்படி உருவானதுதான் ஓவிய எழுத்துக்கள் வந்து முதல் முதல்ல உருவாக ஆரம்பிச்சுது, சரிங்களா? அதை தொடர்ந்து தான் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் எழுத்துக்கள் ஒன்று ஒன்றாக வர ஆரம்பிச்சது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அச்சில் தோன்றியக்கூடிய மொழிகளில் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப பழமையான ஒரு மொழியாகவே வந்து பார்க்கப்பட்டது. இங்கே நமக்கு படிக்கும் பொழுது நீங்கள் எதை எதெல்லாம் படிக்கணும் அப்படின்னா கல்வெட்டுகள் எப்பட்டிருந்து கண்டுபிடிச்சிருக்காங்க, மூன்றாம் நூற்றாண்டுகள்லேருந்து கண்டுபிடிச்சிருக்காங்க, செப்பேடுகள் எப்போத்திலேருந்து கண்டுபிடிச்சிருக்காங்க, ஏழாம் நூற்றாண்டுலேருந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. அதே போல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே கல்வெட்டுகளில் செப்பேடுகள்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வட்டெழுத்துக்கள், தமிழ் எழுத்துக்கள்லாம் பெரும்பாலும் காணப்பட்டிருக்கு அப்படின்னா என்னன்னு சொல்லி தெரிஞ்சு வச்சுங்க. அதே போல் கண்ணெழுத்துக்கள்லாம் என்னன்னு சொல்லி தெரிஞ்சு வச்சுக்கணும், சரிங்களா? வட்டெழுத்துக்கள் என்பது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய பொது ஆண்டுக்கு புது ஆண்டு, சரிங்களா? புது ஆண்டு ஏழாம் நூற்றாண்டுல இருந்து பதினோராம் நூற்றாண்டு வரைக்கும் இருக்கக்கூடிய காலகட்டங்கள்ல பயன்படுத்தக்கூடிய எழுத்துக்கள்ல வட்டெழுத்துக்கள் வந்து காணப்பட்டிருக்கு. அப்படின்னா வட்டெழுத்துக்கள்னா என்ன? களப்பிரர்களுடைய காலம் முடிந்ததுக்கு அப்புறம், ஏன்னா களப்பிரர்கள் காலத்துல சமஸ்கிருதத்துக்கும் பிராகிருதத்துக்கும் வந்து பாத்தீங்க அப்படின்னா பெருமளவுல ஒரு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டதாக நமக்கு வந்து பாத்தீங்கன்னா சில சான்றுகள் இருக்கு, சரிங்களா? அதோடைய கலப்புக்கு அப்புறம் தமிழ்ல வந்து இந்த வட்டெழுத்துக்களை வந்து பாத்தீங்கன்னா வரையறுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் வரக்கூடிய ஏழாம் நூற்றாண்டுகளுக்கு அப்புறம் வரக்கூடிய கல்வெட்டுகள்ல என்னது வட்டெழுத்துக்கள் காணப்பட்டதாகவும் சொல்லியிருப்பாங்க. அதே போல நம்மளுடைய ராஜராஜ சோழன் காலம் இருக்கு இல்லையா, அப்போ என்னது நம்மளுடைய இந்த பத்தாம் பதினோராம் நூற்றாண்டுகளுக்கு அப்புறம் வரக்கூடிய நிறைய இடங்கள்ல தமிழ் எழுத்துக்கள், தற்போது இருக்கக்கூடிய இந்த தமிழ் எழுத்துக்கள் வந்து காணப்பட்டதாகவும் சொல்லியிருப்பாங்க. கண்ணெழுத்துக்கள் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த வட்டெழுத்துக்களுக்கு முன்னாடி கிட்டத்தட்ட கடை சங்கத்துல பயன்படுத்தக்கூடிய எழுத்துக்களை கண்ணெழுத்துக்கள் என்று குறிப்பிட்டிருக்காங்க. அப்ப இந்த பேஜ்ல இந்த மூணுத்துக்கும் நீங்க வந்து டிஃபரன்ஸ் கரெக்டா தெரிஞ்சு படிக்க ஆரம்பிச்சிடணும், சரிங்களா? ஸோ இதுக்கான வித்தியாசங்கள் வந்து நம்ம இங்க தெரிஞ்சு வச்சுக்கணும். இது மட்டும் அல்லாம புள்ளி எழுத்துக்கள், இது இப்போ நம்ம எல்லாத்தையும் இந்த இடத்துல நம்ம வந்து எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது, பட் இருந்தாலும் இதுக்கு நீங்க முக்கியத்துவம் கொடுக்கணுமான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா கொடுக்கணும். அப்ப புள்ளி எழுத்துக்கள், அதே போல வந்து பாத்தீங்கன்னா உருவ மாற்றம், இந்த மாதிரி நிறைய எழுத்துல வந்து பாத்தீங்கன்னா சீர்திருத்தங்கள், அதே போல மாற்றங்கள் வந்து காலப்போக்குல நடந்திருக்கு. அந்த மாற்றங்கள் என்னென்ன அப்படின்னு சொல்லி நீங்க வந்து இங்க தெரிஞ்சு வச்சுக்க வேண்டியது ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். இப்ப எகர வரிசை எடுத்துங்க, ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். எகர வரிசையில நம்ம வந்து நெடில் எழுத்துக்கள் வந்து பயன்படுத்தும் பொழுது வந்து பாத்தீங்க அப்படின்னா
இப்படி பயன்படுத்துறோம் இல்லையா. சோ ஆனா இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா எடுத்துக்காட்டுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா புள்ளி வைக்கிற ஒரு பழக்கம் வந்து பாத்தீங்கன்னா இருந்திருக்கு சரிங்களா. சோ நீங்க வந்து புரியல் எழுத்துக்கள்ல வந்து குறிக்கும் போது வந்து பாத்தீங்கன்னா மேல வந்து ஒரு புள்ளி வந்து வைக்கக்கூடிய ஒரு பழக்கம் என்பது இங்க இருந்திருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அப்போ ஒரு எகர வரிசையில ஒரு குறில் எழுத்து இருக்கு அப்படின்னா இந்த மாதிரி புள்ளி வச்சு பழக்கப்படுத்திருக்காங்க. இது போல ஒன்னு ஒன்னுத்துக்கும் வந்து பாத்தீங்க அப்படின்னா இங்க மாற்றங்கள் நடந்திருக்கு. இப்ப குறில் எழுத்துக்கள்ல நம்ம இப்படியே எழுதி பழக மாட்டோம், அதுக்கு பதிலாக என்ன பண்ணிருக்காங்க இந்த மாதிரி புள்ளியும் வச்சிருக்காங்க சரிங்களா. அல்லது வந்து பாத்தீங்கன்னா நெடில் எழுத்தா இருந்தா இப்படி ஏ போடுறோம் இல்லையா, அந்த மாதிரி பண்ணாம இங்க குறில் எழுத்துக்கள் வரும்பொழுது மேல புள்ளி வச்சு பழகி இருக்காங்க சரிங்களா. அதனால அதையுமே தெரிஞ்சு வச்சுங்க. இந்த மாதிரி என்னென்னலாம் மாற்றங்கள் வந்து இங்க கொடுத்துருக்காங்க, ஏன்னா ஒன்னு ஒண்ணுக்கு இங்க ஒரு ஒரு மாற்றங்கள் கொடுத்துருக்காங்க சரிங்களா. சோ நெடில் எழுத்து இங்க காக்கு பக்கத்துல நம்ம துணைக்கால் போடுறோம் இல்லையா, அதற்கு பதிலாக காக்கு பதிலையும் புள்ளி வச்சிருக்காங்க. இப்போ இந்த பழக்கமும் இங்க இருந்திருக்கு சரிங்களா. காக்கு பக்கத்துல புள்ளி வச்சிருக்காங்க, சோ கேக்கு பக்கத்துல புள்ளி வச்சிருக்காங்க. இந்த மாதிரி நம்ம துணைக்காலு அதே போல வந்து பாத்தீங்கன்னா கொம்பு கால் இதெல்லாம் போடுறோம் இல்லையா, இதற்கு பதிலாக புள்ளி வைக்கக்கூடிய பழக்கங்கள் இருந்திருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க சரிங்களா. அதே போல தமிழர்களுடைய எழுத்து சீர்திருத்தம் அப்படின்னு நான் இங்க பேசும்பொழுது நிச்சயமா நம்ம வந்து பார்க்க இவர் வந்து பார்க்காம போவே கூடாது அப்படின்னா யாருன்னா வீரமாமுனிவர் அவர்கள் சரிங்களா. நிறைய எழுத்துக்களுடைய சீர்திருத்தத்துக்கு இவர் முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு காரணமாக இங்க பார்க்கப்பட்டிருக்காரு. வீரமாமுனிவருடைய எழுத்து சீர்திருத்தம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு, இது எல்லாமே நீங்க வந்து படிக்கணும் சரிங்களா. இதுல அவர் என்னென்ன எழுத்து சீர்திருத்தங்கள்லாம் இங்க கொண்டு வந்திருப்பாரு. அப்ப ஏக்கு மேல புள்ளி வச்சுக்கிட்டு இருந்தாங்க ஒரு காலகட்டத்துல, அதற்கு பதிலா வந்து பாத்தீங்கன்னா அவர் தான் ஏவா மாத்திருப்பாரு சரிங்களா. அதே போல நம்மளோட நெடில் எழுத்து ஏவை வெறும் ஏவா எழுதி வச்சிருந்திருக்காங்க, அதற்கு பின் நாட்கள்ல இது இங்க மாறுபட்டுச்சு இல்லையா, அதனால இதுல இப்படி ஒரு ஒரு கால் எழுத்து இதை வந்து நெடிலா மாத்திருப்பாங்க சரிங்களா. அப்ப இந்த மாதிரி மாற்றங்கள் என்னென்ன கொண்டு வந்திருக்காங்க, வீரமாமுனிவர் என்ன மாற்றம் கொண்டு வந்திருக்காருன்றத தனியா படிங்க ஒண்ணு. ரெண்டாவது நம்ம பெரியார் அவர்களும் வந்து பாத்தீங்க அப்படின்னா எழுத்து சீர்திருத்தத்துக்காக நிறைய மாற்றங்கள் வந்து கொண்டு வந்திருப்பாரு. அவர் நிறைய மாற்றங்கள் கொண்டு வந்திருந்தாலும் அதுல ஒரு சிலதை தமிழக அரசு ஏற்றுக்கிட்டு இருந்திருக்கும் சரிங்களா. இப்ப அவர் என்னென்ன மாற்றங்கள்லாம் இங்க கொண்டு வந்திருக்காருன்றதையும் நீங்க இங்க படிக்கும்பொழுது கண்டிப்பா படிக்கணும் சரிங்களா. மத்ததை படிக்கிறீங்களோ இல்லையோ இங்க நான் இங்க டிக் பண்ணக்கூடியது இந்த PDF உங்களுக்கு நான் அப்படியே தான் கொடுக்க சொல்லியிருக்கேன். இந்த PDF அப்படியே நீங்க டவுன்லோட் பண்ணிட்டு நீங்க படிக்கும்பொழுது ஒரு முறை இதெல்லாம் நம்ம படிச்சிருக்கோமா, ஏற்கனவே படிச்சவங்களா இருந்தா நான் கவர் பண்ணும்பொழுது இந்த அடிப்படையிலாம் நான் கவர் பண்ணிருக்கேன்னு பாருங்க. நான் இல்ல இப்பதான் படிச்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னா கண்டிப்பா இந்த ஆஸ்பெக்ட்லயே நீங்க கவர் பண்ணுங்க சரிங்களா. அடுத்து இயல் ஒன்றில் சொற்பூங்கா அப்படின்னு வந்து உங்களுக்கு ஒரு லெசன் வந்து பாத்தீங்க அப்படின்னா கொடுத்துருப்பாங்க. சொற்பூங்கா அப்படின்னு சில குறிப்புகள் மட்டும்தான் நம்ம எடுத்துக்கிட்டா போதும், ஃபுல்லா நீங்க இது பண்ணணுன்ற அவசியம் இல்ல. சில பாயிண்ட்ஸ் மட்டும் தான் கொடுத்துருப்பாங்க. தமிழ்ல சொல்லு அப்படின்னா நெல்லுன்னு ஒரு அர்த்தமும் இருக்கு, அதை தொடர்ந்துதான் சொன்றி சோறு இந்த வார்த்தைகள்லாம் வந்திருக்கு. அதே போல பாத்தீங்கன்னா இந்த நம்மளுடைய நெல்லுல கூட பதறு இருக்கும், ஆனா சொல்லுல வந்து பாத்தீங்க அப்படின்னா எந்த பதறுமே இருக்காது, ஏன்னா எல்லா சொல்லுலையும் ஒரு பொருள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னவர் யாராம், தொல்காப்பியர் வந்து பாத்தீங்க அப்படின்னா குறிப்பிட்டிருப்பாரு எல்லா சொல்லுலையும் பொருள் குறித்தவனே அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டிருக்காரு சரிங்களா. அதே தொல்காப்பியர் சொல்லும் போது ஓரெழுத்து மொழி நம்ம வந்து சொல்லுவோம் இல்லையா, அதுல நெட்டெழுத்துக்கள் வந்து ஏழு ஓரெழுத்து மொழியாக வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு மொழியாக வந்து பாத்தீங்க அப்படின்னா இருக்கிறதாகவும் வந்து பாத்தீங்க அப்படின்னா தொல்காப்பியத்துல குறிப்பிட்டிருப்பாரு. அதே போல குற்றெழுத்துக்கள் வந்து பாத்தீங்கன்னா தனித்து நின்று சொல்லு வந்து ஒரு பொருள் வந்து தராது அப்படின்றதுனால குற்றெழுத்து ஐந்தும் வந்து பாத்தீங்க அப்படின்னா மொழி நிறைவு இலவே அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிட்டிருப்பாரு சரிங்களா. இது அவருடைய கூற்றுகள்ல சொல்லும்போது சொல்லியிருப்பாரு. இவர் இப்போ இந்த இடத்துல ஓரெழுத்து ஒரு மொழியில நெட்டெழுத்துக்கள்னு சொன்னாரே தவிர்த்து இந்த நெட்டெழுத்துக்கள் உயிர் நெட்டெழுத்துக்களா அல்லது உயிர்மை நெட்டெழுத்துக்களா அதெல்லாம் வந்து அவங்க அவர் எதையுமே வந்து ஸ்பெசிஃபைடா குறிப்பிட மாட்டாரு சரிங்களா. அதுக்கப்புறம் வந்து முடிவு செய்ததுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா இந்த நோ தூ அப்படின்ற குறியில தவிர்த்து இந்த ரெண்டு இல்லாம 40 நெட்டெழுத்துக்கள் நம்மளுடைய நெடில் நெட்டெழுத்துக்களை அதாவது நெடில் இருக்கக்கூடிய ஓரெழுத்து ஒரு மொழியா வந்து பாத்தீங்க அப்படின்னா பார்க்கப்படுது அப்படின்னு சொல்லிட்டு எங்க நன்னூல்ல பவணந்தி முனிவர் அவர்கள் வந்து பாத்தீங்க அப்படின்னா குறிப்பிட்டிருப்பாரு. இப்ப தொல்காப்பியத்துல சொல்லும் போது 7 சொல்லியிருக்காங்க இல்லையா, சோ நன்னூல்ல சொல்லும் போது மொத்தம் 42 சொல்லியிருப்பாங்க. அதுல 2 வந்து பாத்தீங்க அப்படின்னா குறில் என்றும் மீதி இருக்கக்கூடிய 40 ஓரெழுத்து ஒரு மொழியும் நெடில் என்றும் குறிப்பிட்டிருப்பாங்க சரிங்களா. சோ அது ஒண்ணு ஞாபகம் வச்சுங்க, இந்த பாக்ஸ் கண்டிப்பா படிக்கணும் சரியா. அதுல இருக்கக்கூடியது அதுல என்னென்ன பொருள் தருது அப்படின்ற மாதிரியான சில வார்த்தைகள் இங்க கொடுத்துருப்பாங்க. ஒரு உதாரணத்துக்கு சொல்ல போனா பூ அப்படின்றதும் ஒரு ஓரெழுத்து ஒரு மொழி தான். இங்க அதே போல வந்து கா என்பதும் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஓரெழுத்து ஒரு மொழி தான். இது ரெண்டுத்தையும் சேர்த்துதான் வந்து பாத்தீங்க அப்படின்னா இங்க பூங்கா அப்படின்ற ஒரு கலை சொல் வர ஆரம்பிச்சது. அதே போல இங்க யாவர் யாவன் யாவல் யாங்கு யாண்டு அப்படின்லாம் கொடுத்துருக்காங்க இல்லையா, அதுல யா அப்படின்றது மட்டுமே ஒரு வினாவாகவே பார்க்கப்படுது சரிங்களா. இதெல்லாம் ஓரெழுத்து ஒரு மொழியில நமக்கு இருக்கக்கூடிய சொற்களா பார்க்கப்படுது சரிங்களா.
அதனால அதையுமே நோட் பண்ணி வச்சுக்க. இந்த மாதிரி எல்லா உதாரணங்களும் இங்கே ஒன்று ஒன்றுத்துக்கு ஒரு ஒரு உதாரணம் கொடுத்துருப்பாங்க. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. இளங்குமரனாரை பற்றி கண்டிப்பாக கேட்பாங்க. செந்தமிழ் அந்தனர் என்று யாரை வந்து நம்ம குறிப்பிடுறோம் அப்படின்னா, நம்மளுடைய இளங்குமரனார் அவர்களை வந்து பார்த்தீங்க அப்படின்னா குறிப்பிடுறோம். சரிங்களா, இவர் வந்து ஒரு பள்ளி ஆசிரியராக வந்து பணியாற்றிட்டு இருந்திருக்காரு. நிறைய பன்முகம் தன்மை கொண்டவர், இதர ஆசிரியர் இருந்திருக்காரு, உரையாசிரியராக இருந்திருக்காரு. இந்த மாதிரி நிறைய வந்து பார்த்தீங்க அப்படின்னா பன்முகம் தன்மை கொண்டவர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாங்க. இவர் இலக்கண வரலாறு, அதை தொடர்ந்து தமிழிசை இயக்கம், தனித்தமிழ் இயக்கம், இந்த மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய நூல்களை வந்து பார்த்தீங்க அப்படின்னா எழுதியிருக்காரு. ஸோ இவருடைய படைப்புகள்ன்றது ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கணும். சரிங்களா, அதே போல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தேவநேயம்ன்ற நூலையும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தொகுத்திருக்காரு. ரொம்ப முக்கியம், எழுதலை தொகுத்திருக்காரு. ஸோ எந்த நூலை எழுதியிருக்காரு, எந்த நூலை தொகுத்திருக்காருன்றதையும் தெரிஞ்சு வச்சுக்கணும். சரிங்களா, திருச்சிக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய அல்லூரில் வந்து பார்த்தீங்கன்னா திருவள்ளுவர் தவச்சாலையும் பாவனர் நூலகமும் அமைத்துள்ளார். இது ஏற்கனவே ஒரு முறை டிஎன்பிஎஸ்சியில் ப்ரீவியஸ் இயரில் கேட்ட கொஸ்டின். திருவள்ளுவர் தவச்சாலையும் பாவனர் நூலகமும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அமைத்தது வந்து பார்த்தீங்க யாரு, நம்மளுடைய இளங்குமரனார் அவர்கள் அமைத்திருப்பாரு. இவருடைய தமிழின் தனிப்பெரும் சிறப்பு அப்படின்ற ஒரு நூலில் இருக்கக்கூடிய சில செய்திகளை தான் இந்த படைப்புகளை கொடுத்துருப்பாங்க. சரிங்களா, இந்த படைப்பு நீங்கள் படிக்கிறது எந்த அளவுக்கு முக்கியமோ, நான் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்னு சொன்னதை அதோட ரொம்ப முக்கியம் இளங்குமரனாரை பற்றி நீங்கள் படிக்கிறது. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மயங்கொழி மெய்யெழுத்துக்கள் இதெல்லாம் கொடுத்துருப்பாங்க. நம்ம ஆல்ரெடி இலக்கணத்தில் வந்து நீங்கள் படிச்சிருப்பீங்க. சரிங்களா, இலக்கணத்தை உங்களுக்கு சார் தனியாக வந்து எதையும் ஸ்கிப் பண்ணாமல் சொல்லியிருப்பாரு. மோஸ்ட் இம்பார்ட்டண்ட்டுங்க, கண்டிப்பாக வந்து டிஎன்பிஎஸ்சியில் கேட்கறதுக்கு அதிக பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஏன்னா நிறைய முறை டிஎன்பிஎஸ்சியில் கேட்ட ஒரு கேள்வி இது. சரிங்களா, பறவைகளுடைய ஒளிமரபு அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிட்டிருப்பாங்க. போன குரூப் டூ, அதுக்கு முந்தின வாட்டி நிறைய குரூப் ஃபோர்ஸு, இதெல்லாம் எல்லாத்துக்குமே கேட்ட ஒரு கேள்வி. கண்டிப்பாக இதை ஸ்கிப் பண்ணாதீங்க, ரொம்ப எளிமையாக தான் இருக்கும். ஆனால் வந்து சில நேரங்களில் குழப்பமும் செய்யும், அதனால ஜாக்கிரதையாக எழுதி படிங்க. சரிங்களா, ஆந்தை அலரும், குயில் கூவும், மயில் வந்து அகவும், காகம் வந்து கரையும், கோழி வந்து கொக்கரிக்கும், கிளி வந்து பேசும், அதே போல் சேவல் கூவும், புறா குணவும், கூகை வந்து குழரும் அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டிருக்காங்க. அப்போ ஒரு ஒரு பறவை இருக்கு, அந்த பறவையுடைய ஒலிக்கேற்ப அந்த ஒளியை வைத்து அதை எப்படி நம்ம சொல்லணும். இப்போ பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா கிளி பேசுன்றதுக்கு பதிலாக நம்மளுடைய கிளி வந்து பார்த்தீங்கன்னா கரையும்னு சொன்னால் அது எந்த வகையிலும் அது வந்து ஒரு மரபு பிழையாக தான் பார்க்கப்படுது. அந்த மாதிரி இல்லாமல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே குறிப்பிட்டிருப்பாங்க. தொகை மரபு அப்படின்னு சொல்லும்போது, தொகை மரபு அப்படின்னா இப்போ நம்ம ஒரு பத்து பேர் சேர்ந்து நிற்கிறோம்னா, பத்து பேர் சேர்ந்து நின்னா அது கூட்டம் தான், மக்களோட எல்லாரும் ஒன்று சேர்ந்து நிற்கிறாங்க அப்படின்னா அதை கூட்டம்னு சொல்லணும். சரிங்களா, அதே போல் ஒரு ஆடு சேர்ந்து நிற்குதுன்னா ஆட்டு கூட்டம் நிற்குதுன்னு சொல்லக்கூடாது, ஆட்டு மந்தை நிற்குது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. அப்போ தொகை மரபு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே குறிப்பிட்டிருக்காங்க. அப்புறம் ஆணிறை அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிட்றாங்க. சரிங்களா, அப்போ இங்கே இருக்கக்கூடிய தொகை மரபு, அதே போல் பறவையுடைய ஒளி மரபு, வினை மரபு, வினை மரபும் படிங்க, வினை மரபும் விட்டுறாதீங்க, கண்டிப்பாக இதில் இருந்தும் கேள்விகள் கேட்கப்படும். சோறு உண்ணு, அப்போ சாப்பாடை வந்து உங்களுக்கு சோறை தான் வந்து சாப்பிட சொல்கிறாங்க. இப்போ சோறு குடி அப்படின்னு சொல்லி சொன்னால் அது எந்த ஒரு மரபு, அது வந்து ஒரு மரபு பிழையாக தான் பார்க்கப்படுது இல்லையா. அந்த மாதிரி தான் இங்கே கொடுத்துருப்பாங்க. சோறு உண்ணு, தண்ணீர் குடி, பூக்கொய், முறுக்குத்தின், பால் பருகு, இலைப்பறி, சுவர் எழுப்பு, கூடை முடை, அடுத்தது பானை வனை அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிட்டிருப்பாங்க. பானை வனைதல் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஸோ இது எல்லாமே வந்து உங்களுக்கு மரபு பிழையை வந்து நீக்கக்கூடிய வார்த்தைகளாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா பார்க்கப்படுது. சரிங்களா, அதற்கு முக்கியத்துவம் கொடுத்துருங்க. அதே போல் கலை சொல் அறிவும், நம்மளுடைய டிரான்ஸ்லேஷன் பார்ட், இது வந்து ஒரு கேள்வி கண்டிப்பாக கேட்பாங்க. அதனால அதையும் வெளியே போய் கேட்க போகிறது கிடையாது, ஸ்கூல் புக்கில் இருக்கக்கூடிய தான் கேட்க போகிறாங்க. ஏற்கனவே ஆறாவது ஏழாவதுலேயும் நான் இதை சொல்லிகிட்டே வந்துட்டேன், ஒரு ஒரு இயலுக்கு பின்னாடி இருக்கக்கூடியதையும். இதே போல் எட்டாவது ஒன்பதாவது பத்தாவதுலேயும் நம்ம இங்கே பார்த்துருவோம். சரிங்களா, ஒளிப்பிறப்பியல், ஆர்டிகுலேட்டரி ஃபினாப்டிக்ஸ், அடுத்தது வந்து உயிரொலி, வவல்ஸ், மெய்யொலி, கான்சனண்ட், அகராதியல், அடுத்தது லெக்சியோகிராஃபி, மூக்கொலி, நாசல் கான்சனண்ட் சவுண்டு, ஒலியன், ஃபெனோனி ஃபோனிமி, ஸோ ப்ரொனன்சேஷனில் சின்ன மிஸ்டேக் இருக்குன்னா சேஞ்ச் பண்ணிங்க, கல்வெட்டு, எபிகிராஃபு, சித்திர எழுத்து, பிக்டோகிராஃப் அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிட்டிருப்பாங்க. சரிங்களா, இப்போ மொத்தம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே இருக்கக்கூடிய ஒரு ஒரு இயல்லையுமே வந்து இதை கொடுத்துருப்பாங்க. எந்த இயலுக்கு பின்னாடியே ஸ்கிப் பண்ண மாட்டாங்க, எல்லா இயல்லையும் கொடுத்துருப்பாங்க. இப்போ முதல் இயல் முடிந்தது, இரண்டாவது இயல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொடுத்துருக்காங்க. இரண்டாவது இயல் இப்போ உங்களுக்கு முதல் பாடல் வந்து ஓடை அப்படின்ற ஒரு தலைப்புலேருந்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய வாணிதாசனுடைய பாடல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா குறிப்பிட்டிருப்பாங்க. ஓடையாட உள்ளம் தூண்டுதே கல்லில் உருண்டு தவழ்ந்து நெளிந்து பாயும் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பாடல் வரிகள் ஒரு மனப்பாட பாடல் வரிகள். நிச்சயமா இந்த பாடலை கொடுத்துட்டு மேற்கோள் காட்டிட்டு இது யாருடைய பாடல்னு கேட்கறதுக்கு நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்கு. சரிங்களா, ஒரு நீரோடை இருக்கு, அந்த நீரோடையோடைய
அதை வந்து கவித்துவமாக சொல்கிற வகையில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வாணிதாசன் அவர்கள் வந்து இங்கே சொல்லியிருப்பார். வாணிதாசனை பற்றி நம்ம ஏற்கனவே வந்து பார்த்தீங்க அப்படின்னா பார்த்துருப்போம். ஸோ இருந்தாலும் சொல்கிறேன், திரும்ப பார்த்துங்க, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. தமிழகத்தோடைய ஒரு வேர்ட்ஸ் பேர்ட் என்று புகழ்பெற்றவர் கவிஞர் வாணிதாசன், சரிங்களா. அரங்கசாமி என்கின்ற எத்திரராசர் என்பது இவருடைய இயற்பெயராக வந்து பார்க்கப்படுது. இவருக்கு கவிஞரேர் பாவலர் மணி என்ற நிறைய சிறப்பு பெயர்களும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொடுக்கப்பட்டிருக்கு. இவருடைய தமிழச்சி, கொடிமுல்லை, தொடுவானம், எழிலோவியம், குழந்தை இலக்கியம், இது எல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இவருடைய முக்கியத்துவம் வாய்ந்த நூல்களாகவும் வந்து இங்கே பார்க்கப்படுது, சரிங்களா. அந்த ஓடை என்பது வந்து பார்த்தீங்கன்னா தொடுவானம் அப்படின்ற ஒரு நூல்ல இருந்து கொடுக்கப்பட்ட ஒரு கவிதை தொகுப்பு, சரிங்களா, அது நோட் பண்ணி வச்சுங்க. அடுத்தது கோணக்காத்து பாட்டு. கோணக்காத்து பாட்டை பொறுத்தளவுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதோடைய பாடல்களை நீங்கள் படிக்கணுன்ற அவசியம் கிடையாது, சரிங்களா. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதை முதல்ல தெரிஞ்சுங்க. இந்த பாடல்களை நீங்கள் பெருமளவு படிக்கணுன்ற அவசியம் இல்லை. வெங்கமூர் சாமிநாதன் அவர்களுடைய ஒரு பாடல் வரிகள், கோணக்காத்து பாட்டு என்பது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு புயல் காலத்தில் ஒரு காற்று அடிக்குது, அதனால் ஏற்படக்கூடிய சீற்றம், அந்த காற்றுடைய சீற்றத்தை வைத்து அதோடைய அழிவை வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே பேசியிருப்பாங்க. அதே போல் இந்த அழிவுலேருந்து எங்களை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து குறிப்பிட்டிருப்பாங்க. இதை படிக்கும்பொழுது இந்த வரிகள் வந்து கொஞ்சம் பார்த்துக்கிட்டு போயிடுங்க, சரிங்களா. இப்போ கோணக்காத்து பாட்டு, நாட்டில் இருக்கக்கூடிய பஞ்சம் ஏற்படக்கூடிய காலகட்டங்களையும் உயரங்கள் நடக்கக்கூடிய காலகட்டங்களையும் பூமி பாடல்கள் வந்து பொதுவாக வந்து புலவர்கள் பாடக்கூடிய ஒரு வழக்கம் இருந்தது, சரிங்களா. இந்த பேச்சு தமிழில், ஏன்னா அந்த பாடல் வந்து நம்மளுடைய பேச்சு தமிழ்லேயே இருக்கக்கூடும், சரிங்களா. இந்த பாடல்கள்லாம் வந்து பஞ்சகும்மிகள் என்று அழைக்கப்படுது, சரிங்களா. அதில் புலவர் சே ராசு வந்து தொகுத்த பஞ்சகும்மிகள் என்னும் நூலில் இடம்பெற்றிருக்கக்கூடிய வெங்கமூர் சாமிநாதன் இயற்றக்கூடிய ஒரு பாடல் தான் இந்த கோணக்காத்து பாடல், சரிங்களா. சரி, இது ஒன்று ஞாபகம் வச்சுங்க. இதை வந்து ராசு அவர்கள் வந்து பஞ்சகும்மி அப்படின்ற ஒரு தொகுப்பை வந்து உருவாக்கியிருக்காரு, சரிங்களா. அவர் எழுதலை, அதை வந்து தொகுத்திருக்காரு. ஏன்னா இந்த கும்மி பாடல்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒருவர் பாடியது கிடையாது, அது நிறைய பேர் வந்து அங்கே இருக்கக்கூடியவர்கள் அவங்களுடைய வழக்காடும் மொழிகளில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே பாடியிருப்பாங்க, சரிங்களா. அது எல்லா பாடல்களையும் தொகுத்து பஞ்சகும்மி அப்படின்ற பெயர்களில் இவர் வெளியிட்டிருக்காரு. ஸோ இதை தாண்டி அதில் வெங்கமூர் சாமிநாதன் இயற்றிய கோணக்காத்து பாட்டு என்ற இருக்கக்கூடிய இந்த காத்து நொண்டிய சிந்திலிருந்து அப்படின்ற ஒரு பாடல் தொகுப்பு தான் நமக்கு இங்கே கொடுத்துருக்காங்க, சரிங்களா. ஸோ அதையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நிலம் பொது அப்படின்ற ஒரு தலைப்புல வந்து இங்க இருக்கு. ஸோ நிலம் பொது அப்படின்றது வந்து பாத்தீங்க அப்படின்னா அமெரிக்கால இந்த பூஜை சவுண்ட், சரிங்களா, அப்படின்ற ஒரு இடத்துல சுற்றி இருக்கக்கூடிய ஒரு சுகுவாமிஷ் அப்படின்னு ஒரு பழங்குடியினர், சரிங்களா, ட்ரைபல் குரூப்ஸ் இருக்காங்க. அதோடைய தலைவராக வந்து யார் இருக்காங்கன்னா சியாட்டல் அவர்கள் இருக்காங்க, சரிங்களா. அவங்க வந்து ஒரு கடிதம் எழுதுறாங்க, யாருக்கு, அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ஜனாதிபதிக்கு வந்து ஒரு கடிதம் எழுதுறாங்க. அந்த கடித தொகுப்புல ஒரு சுருக்கம் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே கொடுத்துருக்காங்க, சரிங்களா. இந்த இதில் முழுக்க முழுக்க என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா சியாட்டல் அவர்கள், ஏன்னா இந்த மண்ணை வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்க கையகப்படுத்த போகிறதாக சொல்லியிருப்பாங்க. ஏன்னா அமெரிக்கா வந்து பார்த்தீங்க அப்படின்னா எடுக்க போகுது அப்படின்னு சொல்லி குறிப்பிடும் பொழுது அவங்களுடைய வளத்துக்காக அதை எடுக்க போகுதுன்னு சொல்லும்பொழுது இந்த மண்ணை பற்றியும் இதோடைய வளத்தை பற்றியும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த கடிதத்தில் பேசியிருப்பாங்க, சரிங்களா. எந்த அளவுக்கு வந்து இது முக்கியத்துவம் வாய்ந்தது அப்படின்றத பற்றி பேசியிருப்பாங்க. அதே போல் வந்து நாங்கள் எந்த அளவுக்கு அந்த மண்ணை வந்து மதிக்கிறோம், அப்போ ஒரு பூமியை நாங்கள் வந்து கிட்டத்தட்ட என்னுடைய தாயாக தான் நான் பார்க்குறேன் அப்படின்ற மாதிரியான கூற்றுகள் எல்லாம் இங்கே வச்சுருப்பாங்க. ஆனால் இதெல்லாம் தாண்டி நான் உங்களுக்கு இந்த மண்ணை நான் உங்களுக்கு தரேன் அப்படின்னா நீங்கள் உங்கள் குழந்தைகிட்ட, அதாவது உங்களுடைய அடுத்த தலைமுறைகள்கிட்ட சொல்லி கொடுங்க. இதை வந்து வெறும் வந்து ஒரு வளமாக மட்டுமே பார்க்காம இதோடைய, அதாவது நீங்கள் இந்த மண்ணை வந்து ஒரு ரிசோர்ஸாக மட்டும் பார்த்து இதை வந்து இதனால் நீங்கள் வந்து ஒரு உங்களுடைய பயன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து இங்கே மண் இருக்குது, இந்த மண்ணிலிருந்து நம்ம இந்த நியூட்ரிஷன்ஸ்லாம் நம்ம எடுத்துக்கலாம், இப்போ இந்த மலை இருக்குது இதிலிருந்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த தாதுக்கள்லாம் நம்ம எடுத்துக்கலாம், இந்த மாதிரி இதை வந்து நீங்கள் வந்து ஒரு பணம் சம்பாதிக்கக்கூடிய ஒரு வழியாக மட்டும் பார்க்காம இதை நீங்கள் நேசிக்க ஆரம்பிக்கணும். இதில் இருக்கக்கூடிய அந்த இயற்கையை வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய குழந்தைகளுக்கு உங்களுடைய அடுத்த தலைமுறைக்கு நீங்கள் கடத்தி செல்றதுக்கு ஒத்துக்கிட்டீங்க அப்படின்னா, நீங்கள் அதை செஞ்சு சொன்னீங்க அப்படின்னா என்னுடைய முழு மனதோட எங்களுடைய சம்மதத்தோடு நாங்களே இதை உங்களுக்கு தரோம் அப்படின்னு சொல்லி இந்த கடிதத்தில் வந்து குறிப்பிட்டிருப்பாங்க, சரிங்களா. நீங்களும் நாங்கள் நேசிக்கிற மாதிரியே இந்த மண்ணை நேசிக்கிறீங்க அப்படின்னா நாங்கள் இதை கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. ரொம்ப அழகாக இருக்கும், ஒரு முறை வாசித்து பார்த்துருங்க. இந்த கட்டுரை வந்து பார்த்தீங்க அப்படின்னா பக்தவச்சல பாரதி எழுதக்கூடிய தமிழக பழங்குடியினர் அப்படின்ற ஒரு நூல்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த கட்டுரையும் இடம்பெற்றிருக்கும், சரிங்களா. அதுல எந்த பழங்குடியினர் வகையை சார்ந்தவங்க, சியாட்டல் யாரு, ஸோ அந்த மாதிரி சில ஃபேக்டை மட்டும் ஞாபகம் வச்சுங்க. இதை நீங்க படிக்கணுன்ற அவசியம் கிடையாது, சரிங்களா, தேவை கிடையாது, சரிங்களா. வெறும் கதை தொகுப்பா தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா கொடுத்துருப்பாங்க. அதனால அந்த கதை தொகுப்புக்கு நீங்க முக்கியத்துவம் கொடுக்க தேவையில்லை. வேணும்னா இந்த பாக்ஸ் மட்டும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா படிச்சுக்கலாம், மற்றபடி கதை படிக்கணுன்ற அவசியம் கிடையாது. பரம்பிக்குளம் ஆனைமலை பகுதிகளில் காடர்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வசிக்கக்கூடிய சிற்றூர்கள், இப்போ காடர்கள்ன்ற இருக்கக்கூடிய பழங்குடியினர் இருக்காங்க, அவங்க வசிக்கக்கூடிய சிற்றூர்கள் வந்து இங்கே இருக்குது, சரிங்களா. ஸோ காடர்கள் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கக்கூடியதிலே மிகவும் சிறிய வகையை சார்ந்த பழங்குடியினர்களாக பார்க்கப்படுறாங்க. அப்போ எண்ணிக்கைகளில் மிகவும் குறைவாகவே இருக்காங்க, சரிங்களா.
தாங்கள் பேசக்கூடிய மொழியை வந்து பாத்தீங்கன்னா ஆல் அலப் சரிங்களா என்று அழைக்கின்றனர். அதாவது அவங்க பேசக்கூடிய மொழிய ஆல் அலப் என்று அழைக்கிறாங்க அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டிருப்பாங்க. அவர்களுடைய வாழ்க்கை முறையை பற்றி எழுத்து குறிப்புகள் வந்து நமக்கு எதுவுமே இப்ப வரைக்கும் கிடைக்கல அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டிருப்பாங்க சரிங்களா. ஸோ அதெல்லாம் நீங்க எதுவுமே படிக்க தேவையில்ல, இந்த நூல்வெளி மட்டும் கொஞ்சம் படிச்சு வச்சுங்க. எப்பயுமே நூல்வெளி ஏதாவது இருக்கு அப்படின்னா அதற்கு முக்கியத்துவம் கொடுத்து படிச்சுக்கோங்க சரிங்களா. அந்த பாடத்துக்கு கொடுக்குற முக்கியத்துவத்தையும் அல்லது சில நேரங்களில் அதை விட அதிகமாகவும் இதுக்கு கொடுத்துருங்க சரிங்களா. மணிஷ் சாண்டி, மாதிரி ரமேஷ் ஆகியோர் வந்து பார்த்தீங்கன்னா காடர்களுடைய கதையை வந்து பார்த்தீங்கன்னா சிலர் தொகுத்திருக்காங்க. அவற்றை யானையோடு பேசுதல் அப்படின்ற ஒரு தலைப்பில் வந்து பார்த்தீங்கன்னா வா கீதா அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா தமிழாக்கம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா செய்திருக்காங்க. ஏன்னா டிரான்ஸ்லேட் பண்ணி தமிழில் கொண்டு வந்தது யார்? வா கீதா. தொகுத்தது யார்? மணிஷ் சாண்டியும் மாதிரி ரமேஷ் அவர்களும் சரிங்களா. அதுலேருந்து ஒரு கதையை தான் இங்கே நமக்கு கொடுத்துருப்பாங்க சரியா. அடுத்தது உங்களுக்கு இரண்டாவது தொகுதியில் இலக்கணம் கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக இதை பார்த்துருப்பீங்க. இந்த தமிழ் எழுத்துக்கள் வந்து நம்மளுடைய நம்பர்ஸை வச்சு கொடுத்துருப்பாங்க சரிங்களா. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு, கண்டிப்பாக கேட்பறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. தமிழ் எண்களை அறிவோம் அப்படின்ற ஒரு சின்ன தலைப்பு இருக்கு இல்லையா, இதை ஒரு வாட்டி ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். நமக்கு இந்த கால் ஆரம்பிச்சு அதாவது ஒன்றில் ஆரம்பிச்சு பத்து வரைக்கும் இருக்கக்கூடியது மட்டும் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா போதும், மற்றதெல்லாம் ரொம்ப சுலபமாக போட்டிருக்கலாம். ரேண்டமாக சில வாட்டி 36 ஸோ அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கேட்குறாங்க சரிங்களா. அப்போ இங்கே வரும்பொழுது நான் இப்படி போட்டு ஸோ இந்த மாதிரி போடுறேன் அப்படின்னா இது 36 இந்த மாதிரி கொடுத்துட்டு ஆப்ஷனில் வேற ஏதாவது நாளை வச்சு நமக்கு இங்கே கேட்குறாங்க சரிங்களா. அதனால் அதையும் கவனிச்சுக்கோங்க. இந்த மாதிரி க்வெஸ்சன்ஸ் டிஎன்பிஎஸ்சியில் ஏற்கனவே கேட்கப்பட்டிருக்கு. அடுத்தது கலைச்சொல் கொடுத்துருக்காங்க. பழங்குடியினர் அப்படின்னா ட்ரைப்ஸு, அடுத்தது சமவெளி அப்படின்னா பிளைன்ஸு, பள்ளத்தாக்குனா வேலி, புதர் அப்படின்னா திக்கெட்டு, மலைமுகடு அப்படின்னா ரிட்ஜு, வெட்டிக்கிளி அப்படின்னா லோக்கஸ்ட்டு, சிறுத்தை அப்படின்னா லெப்பர்டு, முட்டு அப்படின்னா பட்டு. இதையெல்லாம் மோஸ்ட்லி நமக்கு 90% நமக்கு தெரிஞ்சதாக தான் இருக்கும். ஒன்று ஒன்றுத்துலையும் அதாவது ஒன்று ரெண்டு நமக்கு தெரியாமல் இருக்கும். அந்த ஒன்று ரெண்டை மட்டும் நம்ம எக்ஸ்ட்ராவாக படித்து வச்சுக்கிட்டுனா இதுலேருந்து நம்ம எப்படி கேள்வி கேட்டாலும் சொல்லிட முடியும் சரிங்களா. ஸோ அதே போல் திருக்குறள் கொடுத்துருக்காங்க. திருக்குறள் கண்டிப்பாக ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு, படித்து தான் ஆகணும். நீங்கள் எதையும் ஸ்கிப் பண்ணவும் முடியாது, எல்லாத்தையும் படித்து தான் ஆகணும். ஸ்கூல் புக்கில் இருக்கக்கூடியதை படித்து தான் ஆகணும். மூன்றாவது இயல் கொடுத்துருக்காங்க சரிங்களா. மூன்றாவது இயல் நோயும் மருந்தும் அப்படின்ற ஒரு தலைப்பு இருக்குது. இப்போ நோயும் மருந்தும்ன்ற தலைப்பில் பேர்த்தெருப்பு அரிப்பினி தாம் இவை அப்பினி திருத்தருக்கு உரிய திரியோக மருந்து இவை அப்படின்னு சொல்லிட்டு ஓர்தல் தெளிவோடு ஒழுக்கம் இவையுண்டார் பேர்த்து பிணியும் பிறவார் பெரிதின்மற்றே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாடல் தொகுப்பு கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீலகேசியோடைய ஒரு பாடல் தொகுப்பாக பார்க்கப்படுது சரிங்களா. நீலகேசி இலக்கியத்தில் நீங்கள் ஆல்ரெடி படிச்சிருப்பீங்க, ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது. இலக்கியத்தில் ஐம்பிருங்காப்பியங்கள் ஐஞ்சிருங்காப்பியங்கள் பார்த்துருப்பீங்க இல்லையா, அதில் ஐஞ்சிருங்காப்பியங்களில் நீலகேசியும் ஒரு தொகுப்பு. அதுல இருந்து வந்து பாத்தீங்கன்னா பாடல் வரிகள் கொடுத்துருக்காங்க. அப்ப நமக்கு சிலபஸ்ல இருக்கக்கூடிய ஒன்று சரிங்களா, நமக்கு சிலபஸ்ல இருக்கக்கூடிய ஒன்று, நிச்சயமா அதை நீங்க படிச்சுதான். அடுத்தது வருமுன் காப்போம் அப்படின்ற பாடல் வந்து இருக்கு. நம்மளுடைய கவிமணி தேசிக விநாயக பிள்ளையோடைய ஒரு பாடல் வரி இது. இதுல இருந்து இதுவும் நமக்கு சிலபஸ்ல இருக்கக்கூடிய ஒன்று, அதனால இதுவும் கண்டிப்பாக இங்க கேட்பாங்க. அதுவும் ஒரு மனப்பாட பாடல் வரி வேற. ஸோ அதனால கவிமணி தேசிக விநாயக பிள்ளை, நம்மளுடைய பாரதியார், பாரதிதாசன், நம்மளுடைய வே ராமலிங்கனார், ஸோ இவங்க எல்லாருடைய பாடல் வரிகள் எது வந்தாலும் அது மனப்பாட பாடலாக இருந்தால் நிச்சயமாக படிச்சுட்டு போயிடுங்க. கேள்விகள் மேற்கோள் கொடுத்து கேட்கறதுக்கு நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்குது சரிங்களா. உடலின் உறுதி உடையவரே உலகின் இன்பம் உடையவராம், இடமும் பொருளும் நோயாளிக்கு இனிய வாழ்வு தந்திடுமோ சரிங்களா. சுத்தம் உள்ள இடமெங்கும் சுகமும் உண்டு, நீ அதனை நித்தம் நித்தம் பேணுவையால் நீண்ட ஆயுள் பெறுவாயே. காலை மாலை உலாவினிதம் காற்று வாங்கி வருவோரின் காலை தொட்டு கும்பிட்டு காலன் ஓடி போவானே அப்படின்ற பாடல் வரிகள் யாருது, நம்மளுடைய கவிமணி தேசிக விநாயக பிள்ளையோடையது சரிங்களா. ஸோ அவரை பத்தின டீட்டெயில்ஸ் நம்ம வந்து நிறைய ஏற்கனவே வந்து பார்த்துருக்கோம். ஸோ கவிமணி அப்படின்ற போற்றக்கூடிய தேசிக விநாயகனார் வந்து கிட்டத்தட்ட தேரூர்ல பிறந்தவர். 36 ஆண்டுகள் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆசிரியராக பணியாற்றியிருக்காரு. ஆசிய ஜோதி, மருமக்கள் வழி மானியம், கதர் பிறந்த கதை அப்படின்ற நிறைய நூல் தொகுப்புகளையும் இவர் எழுதியிருக்காரு சரிங்களா. நிறைய வந்து நம்ம ஆல்ரெடி அவரை பத்தி பார்த்துட்டோம். அடுத்தது தமிழர் மருத்துவம், இதுவும் நமக்கு சிலபஸ்ல இருக்கக்கூடிய ஒன்று தான். அதாவது நம்மளுடைய உணவே மருந்து அப்படின்ற ஒரு தலைப்பு வந்து பாத்தீங்கன்னா நமக்கு சிலபஸ்ல இருக்கு இல்லையா. ஸோ அந்த தலைப்புல இருக்கக்கூடிய பாடல் வரிகள் தான், அந்த தலைப்பை தான் வந்து பாத்தீங்கன்னா இங்க கொடுத்துருக்காங்க. இதுல கு சிவராமன் அவர்களுடைய ஒரு தலைப்புரை தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே கொடுக்கப்பட்டிருக்கு சரிங்களா. இதில் ஜென்ரலைஸ்டாக இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன் சரிங்களா, அதாவது குறிப்பிட்டு இதில் நமக்கு டிஎன்பிஎஸ்சிலேருந்து எடுத்துக்கிற வகையில் பெருமளவில் கிடையாது, ஃபேக்ட் பேஸ்டாக எதுவும் கிடையாது. நீங்கள் படிக்கலாம், ஜென்ரலைஸ்டாக இதில் இருக்கும். ஆனால் அப்போ நான் இதை எங்கேருந்து படிக்கிறது, நமக்கு சிலபஸில் இது இருக்கே அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இதை தான் நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன். நம்மளுடைய ஓல்டு புத்தகத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதே உணவே மருந்துன்ற தலைப்புக்கு கீழே நமக்கு நிறைய இன்ஃபர்மேஷன்ஸோடு இருக்குது. அதில் நமக்கு டிஎன்பிஎஸ்சியில் நிறைய முறை கேள்வி கேட்டிருக்காங்க, அதில் வேறு வகைகளை பற்றி பேசியிருக்காங்க,
நமக்கு மற்றபடி நமக்கு அந்த உணவுல இருக்கக்கூடிய மருந்து வகைகள் ஸோ இதெல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா பழைய புக்ல பேசியிருக்காங்க. இதை ஒரு முறை வாசிச்சு பாத்துருங்க, ஆனா பெரும்பாலான இன்ஃபர்மேஷன் கிடையாது. இந்த தலைப்பு வரும்பொழுது மட்டும் நீங்க ஓல்டு புக்கை ரெஃபர் பண்ணுங்க சரிங்களா. தலைக்குள் ஓர் உலகம், தலைக்குள் ஓர் உலகம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உரைநடை பகுதியும் வந்து பாத்தீங்க அப்படின்னா இங்க நமக்கு கொடுத்துருக்காங்க. பெருமளவுல இதுல இருந்து கேள்வி வரப்போறது கிடையாது, சின்ன சின்ன ரெண்டு மூணு பாயிண்ட்ஸ் தவிர்த்து சரிங்களா. மூளைக்குள்ள கிட்டத்தட்ட நிமிடத்துக்கு 800 மில்லி குருதி வந்து பாத்தீங்கன்னா தேவைப்படுது. இந்த மாதிரி 1-2 பாயிண்ட்டை தவிர்த்து நமக்கு பெருமளவுல இதுல கேள்விகள் கிடையாது. ஆனா இதோடைய ஆத்தரை மட்டும் நம்ம கொஞ்சம் நல்லா படிக்கிற மாதிரி இருக்கும். மற்றபடி இந்த லெசன் ஃபுல்லாவே நம்மளுடைய மூளையோடைய பயன்களை பத்தியும், நம்ம மூளை என்னென்ன மாதிரியான விஷயங்களை செய்துகிட்டு இருக்கு, அப்போ அதோடைய லெஃப்ட் பிரெயின் நம்ம சொல்றோம், ரைட்டு பிரெயின் நம்ம சொல்றோம், இந்த ரெண்டு பிரெயினும் வந்து எப்படி செயல்பட்டுக்கிட்டு இருக்கு, இப்போ அந்த ஒரு மூளை வந்து எப்படி அது வந்து இதை நம்ம ஏத்துக்கிட்டு இது எவ்வளவு நாள் வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கும், அதோடைய பயன்பாடுகளை வந்து அதிகமா பேசக்கூடிய ஒரு லெசன் இது. ஆனா அதை தாண்டி நமக்கு அது பெருமளவுல தேவைப்படாது, ஒரு முறை வாசிச்சு பார்த்தீங்கன்னா போதுமானதா இருக்கும். ஆனால் இதுல இது ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட், மோஸ்ட் இம்பார்ட்டன்ட், கண்டிப்பா இதை படிச்சு வச்சுங்க. ஏற்கனவே டிஎன்பிஎஸ்சில ஒரு முறை கேள்வி கேட்டிருக்காங்க சரிங்களா. சுஜாதாவுடைய இயற்பெயர் வந்து பாத்தீங்க அப்படின்னா ரங்கராஜன், ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு ஆத்தர், ரொம்ப நல்லா அற்புதமா கதை எழுதக்கூடிய ஒரு ஆத்தரும் கூட சரிங்களா. ஸோ அவருடைய கிரைம் ஸ்டோரிஸ் அவ்வளவு சூப்பரா இருக்கும். ஸோ ரங்கராஜன் அவர்கள் வந்து பாத்தீங்க அப்படின்னா நிறைய சிறுகதைகள், புதினங்கள், நாடகங்கள்லாம் வந்து எழுதியிருக்காரு சரிங்களா. அவருடைய மின்னணு வாக்கு இயந்திரம் வந்து பாத்தீங்கன்னா உருவாக்கக்கூடிய ஒரு பணியில வந்து பாத்தீங்க அப்படின்னா அவர் ஒரு முக்கிய பணியாற்றிருக்காரு. நம்ம சொல்றோம் இல்லையா இந்த இவிஎம் மிஷின்ஸ் சொல்றோம் இல்லையா, ஸோ அது அந்த மின்னணு வாக்கு இயந்திரம் வந்து அந்த உருவாக்கக்கூடிய அந்த ஒரு பணியில வந்து இவர் வந்து ஒரு முக்கிய பங்காற்றிருக்கிறதும் குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம் சரிங்களா. அதை தொடர்ந்து இந்த என் இனிய எந்திரா, மீண்டும் ஜூனோ, ஸ்ரீரங்கத்து தேவதைகள், தூண்டில் கதைகள், இது எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா இது இவருடைய முக்கியத்துவம் வாய்ந்த நூல்களாக பார்க்கப்படுகிறது சரிங்களா. அதிலும் ஸ்ரீரங்கத்து தேவதைகள்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு சரிங்களா, அதனால படிச்சுக்கோங்க சரிங்களா. இவரது தலைமைச் செயலகம் என்ற நூல்ல இருந்து வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த தொகுப்பு நமக்கு இடம்பெற்று இருக்கு. அப்ப இவர் கொடுக்கக்கூடிய இந்த நூல்கள் என்னென்ன, அவருடைய இயற்பெயர் என்ன, அவர் எந்த இடத்துல என்னத்துக்கு பணி புரிஞ்சாரு அப்படின்ற சில இன்ஃபர்மேஷன்ஸ் மட்டும்தான் இருக்கு. அதை மட்டும் எடுத்து படிச்சுக்கிட்டீங்கன்னா போதுமானதா இருக்கும் சரியா. அடுத்தது கலைச்சொல் அறிவம் கொடுத்துருக்காங்க. நோய் அப்படின்னா டிசீஸு, மூலிகை அப்படின்னா ஹர்ப்ஸு, சிறுதானியங்கள் அப்படின்னா மில்லட்ஸு, பட்டய கணக்கர் அப்படின்னா ஆடிட்டரு, பக்க விளைவு அப்படின்னா சைட் எஃபெக்ட்டு, நுண்ணுயிர் முறி அப்படின்னா ஆன்டிபயோட்டிக்கு, மரபணு அப்படின்னா ஜீனு, ஒவ்வாமை அப்படின்னா அலர்ஜி அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க சரிங்களா. அப்போ என்னென்ன அதோடைய என்ன பெயர்கள் அப்படின்றத மட்டும் பார்த்துங்க, போதுமானதாக இருக்கும் சரியா. 4வது இயலுக்கு வந்தாச்சு, கல்வி கரையில் அப்படின்ற ஒரு தலைப்புல இருக்கு. கல்வி அழகே அழகு அப்படின்ற ஒரு தலைப்புல நமக்கு ஒரு பாடலும் குறிப்பிட்டிருக்காங்க. கற்றோருக்கு கல்வி நலனே கலனல்லால் மற்றொரு அணிகலன் வேண்டாமாம், முற்ற முழுமணி பூனுக்கு பூன் வேண்டா, யாரே அழகுக்கு அழகு செய்வார் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய குமரகுருப்பரருடைய ஒரு பாடல் வரிகள் நமக்கு ஆல்ரெடி சிலபஸ்ல இருக்குது. குமரகுருப்பரரை பத்தி கண்டிப்பா படிக்கணும். குமரகுருப்பரர் 17வது நூற்றாண்டை சார்ந்தவர், அவருடைய பாடலை வைத்து நிறைய முறை கேள்வி கேட்டிருக்காங்க. கந்தர் களியன்பா, கைலை கலம்பகம், சகலகலா வள்ளி மாலை, மீனாட்சி அம்மை பிள்ளை தமிழ், முத்துக்குமார சாமி பிள்ளை தமிழ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், நிறைய முறை கேள்விகள் கேட்டிருக்கப்பட்டிருக்கு சரிங்களா. இப்போ அதே போல வந்து பாத்தீங்கன்னா மக்களுடைய வாழ்வுக்கு தேவையான நீதிகளை வந்து சூட்டக்கூடிய நீதிநெறி விளக்கம் என்று பெயர் பெற்றுள்ள ஒரு நூல் இருக்கு சரிங்களா. கடவுள் வாழ்த்து உட்பட 102 வெண்பாக்களை வந்து இது கொண்டு இருக்கு. இதோடைய 13வது பாடல் தான் நமக்கு கொடுத்துருக்காங்க. அப்போ ஒரு அணிகலன் இருக்கு, ஒரு நகை இருக்கு, அந்த நகைக்கு அழகு சேர்க்கறதுக்கு நீங்க இன்னொரு நகை வைக்கணும்ன்ற அவசியம் கிடையாது. அது போல வந்து பாத்தீங்கன்னா கற்றறிந்தவருக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா, அதாவது கல்வி கற்றவர்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா அவர் அதுவே வந்து பாத்தீங்கன்னா அது வந்து ஒரு பெரிய சிறப்பா பார்க்கப்படுது. அப்ப இந்த இடத்துல கல்வி கற்பதன் பயனையும் அதோடைய சிறப்பு அம்சத்தையும் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த பாடல் வரிகள்ல அவர் சொல்லியிருப்பாரு சரிங்களா. ஸோ கல்வியை பத்தினா ஒரு சிறப்பு வாய்ந்த விஷயத்த இவர் பேசியிருக்காரு. இந்த வரிகளை பார்த்து வச்சுங்க, மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்டு. 2-3 வாரம் டிஎன்பிஎஸ்சில கேட்டுட்டாங்க. கல்வி கரையில கற்பவர் நாள் சில மெல்ல நினைக்கின் பிணிப்பல, தெல்லிதின் ஆராய்ந்தமை உடைய கற்பவே நீரொழிய பாலுன் குறுகின் தெரிந்து அப்படின்ற வரிகளை கொடுத்துட்டு ஒரே லைன் தான் கொடுத்தாங்க டிஎன்பிஎஸ்சில கொடுத்துட்டு, கல்வி கரையில கற்பவர் நாள் சில கொடுத்துட்டு இது எந்த நூலை சார்ந்ததுன்ற கேள்வி வந்துச்சு சரிங்களா. அதுவும் நமக்கு சிலபஸ்ல இருக்கக்கூடிய ஒன்றுதான். ஸோ 4அடியார், 15 கீழ்கணக்கு நூல்கள்ல ஒன்றா இருக்கக்கூடிய 4அடியாரை சார்ந்தது அப்படின்னு சொல்லிட்டு இங்க குறிப்பிட்டிருக்காங்க, அதையும் ஞாபகம் வச்சுங்க. அடுத்தது புத்தியை தீட்டு அப்படின்ற ஒரு பாடல் வரிகள் ஆலந்தூர் சோமு அவர்களால் எழுதப்பட்டது. இதெல்லாம் நமக்கு சிலபஸ்லேயே கிடையாது, இருந்தாலும் இந்த பாடல் வரிகளை ஒரு முறை வாசிச்சு பார்த்துங்க. ஒருவேளை மேற்கோள் காட்டி கேட்கறாங்க அப்படின்னா நமக்கு சொல்ல தெரியணும் சரிங்களா. கத்தியை தீட்டாதே உந்தன் புத்தியை தீட்டு, கண்ணியம் தவறாதே அதிலே திறமை காட்டு அப்படின்ற ஒரு பாடல் வரிகள் வந்து பாத்தீங்க அப்படின்னா
ஆலந்தூர் சோமு அவர்களால் எழுதப்பட்டது. சரிங்களா, ஆலந்தூர் சோமு என்பவர் வந்து ஒரு திரைப்பட பாடலாசிரியராக வந்து பணியாற்றிட்டு இருந்திருக்காரு. சிவகங்கை மாவட்டத்தில் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆலங்குடி அப்படின்ற ஒரு ஊர்ல பிறந்தார், அதனால ஆலங்குடி சோமு என்று அழைக்கப்பட்டார். தமிழக விருசோடைய கலை மாமணி விருதை வந்து பாத்தீங்க அப்படின்னா இவர் வாங்கியிருக்காரு. இவருடைய திரைப்பட பாடல் ஒன்று வந்து பாத்தீங்க அப்படின்னா இங்க கொடுத்துருக்காங்க. அது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு திரைத்துறையில இருக்கக்கூடிய ஒரு பாட்டு, அதை தான் இங்க கொடுத்துருக்காங்க. பல்துறை கல்வி அப்படின்னு ஒரு உரைநடை பகுதி இங்க இருக்கு. ஸோ இந்த உரைநடை பகுதியிலிருந்து நமக்கு கேள்வி அப்படின்னு கேட்கணும் அப்படின்னா ஒரே ஒரு பேசேஜ் இருக்குங்க. சரிங்களா, இந்த டேப்லர் காலம் பார்த்துங்க, இதெல்லாம் நான் ஒரு பேசேஜ் ஒன்று காட்டுறேன், அந்த பேசேஜ் கண்டிப்பாக படிச்சுக்கணும். சரிங்களா, கல்வி என்பது வந்து பார்த்தீங்கன்னா வருவாய் தேடும் வழிமுறை அன்று, அது மெய்மையை தேடவும் அறநெறியை பயிலவும் மனித ஆன்மாவும் பயிற்சி அளிக்கவும் ஒரு நெறிமுறையாக பார்க்கப்படுது அப்படின்னு சொல்லிட்டு யார் குறிப்பிட்டிருப்பாங்க அப்படின்னா விஜயலட்சுமி பண்டித் அவர்கள் வந்து பாத்தீங்க அப்படின்னா குறிப்பிட்டிருப்பாங்க. ஐநா அவையுடைய முதல் பெண் தலைவர் யாரு அப்படின்னா நம்மளுடைய விஜயலட்சுமி பண்டித் அவர்கள். அவருடைய வரிகளை இங்க சொல்லியிருக்காங்க, அதனால்தான் நான் அப்படியே அதை வாசிச்சு காட்டினேன், அதுல எந்த மாற்றமும் இல்லாம. சரிங்களா, அப்போ ஒரு கல்வியை பத்தியும் அவங்க வந்து ஒரு லைன் வந்து சொல்லியிருக்காங்க, அது என்னன்றதை நீங்க தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இதுல நான் ரொம்ப இம்பார்ட்டன்ட்னு சொன்னோம் இல்லையா, அது இதுதான். இதை நிச்சயமா நீங்க படிக்கணும், இதுல இருந்து கேள்விகள் கேட்பதற்கு வாய்ப்புகள் இருக்கு. சரிங்களா, அதனால கண்டிப்பா இத கடந்து செல்லாதீங்க. இயற்கை ஓவியம் பத்து பாட்டு. அப்ப ஒரு ஒரு இலக்கிய நூல்கள் வந்து கொடுத்துட்டு அதற்கு வந்து ஒரு பெயர் வைக்கிறாங்க. சரிங்களா, இது வந்து திருவிக்கியாவுடைய ஒரு உரைநடை பகுதி, அதனால திருவிக்கியாவால் சொல்லப்பட்டது அல்லது ஒரு மேட்ச் த ஃபாலோவிங், ஒரு பத்து பாட்டு திருக்குறள் கலித்தொகை கொடுத்துட்டு இந்த பக்கம் இயற்கை ஓவியம், இயற்கை இன்பக்கலம், இயற்கை வாழ்வில்லம் எல்லாம் கொடுக்குறாங்க அப்படின்னா இதெல்லாம் நான் திருக்குறள் படிக்கும்போது இந்த பெயரே எனக்கு கொடுக்கலையே அப்படின்னு யோசிக்காதீங்க. இது இந்த மாதிரி பாடல் தொகுப்புகள் எங்கேயாவது இந்த மாதிரி ஒன்று ரெண்டு இருக்கும், அதையும் நீங்க எடுத்து படிக்கணும். இயற்கை ஓவியம்னா பத்து பாட்டு, இயற்கை இன்பக்கலம் நம்ம எதாவது சொல்றோம் கலித்தொகைய, இயற்கை வாழ்வில்லம்னு திருக்குறள் சொல்றாங்க, இயற்கை இன்ப வாழ்வுன்னு நிலையங்கள் சொல்லிட்டு சிலப்பதிகாரத்தையும் மணிமேகலையும் குறிப்பிட்றாங்க, இயற்கை தவம் சொல்லிட்டு சிந்தாமணியை சொல்றோம், இயற்கை பரிணாமம் சொல்லிட்டு கம்பராமாயணத்தை சொல்றோம், இயற்கை அன்பு அப்படின்னு சொல்லிட்டு பெரிய புராணத்தை சொல்றோம், இயற்கை இறையருள் அப்படின்னு சொல்லிட்டு தேவார திருவாசக திருவாய் மொழிகளை வந்து குறிப்பிடுறோம். சரிங்களா, இது யார் குறிப்பிடுறாரு, நம்மளுடைய திருவிக்கா அவர்கள் வந்து குறிப்பிடுறாங்க. இது இல்லாம இந்த வரிகள் அதை பாக்ஸ்ல வரக்கூடியது கம்பல்சரி விட்டுறக்கூடாது, அதை படிச்சிடணும். ஏடென்று கல்வி சிலர் எழுதும் பேசும் இயலென்று கல்வி, பலர் கேட்டாதென்னும் வீடென்று கல்வி, ஒரு தேர்வு தந்த விளைவென்று கல்வி, அது வளர்ச்சி வாயில் அப்படின்னு சொல்லிட்டு குலோத்துங்கன் வந்து குறிப்பிட்டிருக்காங்க. சரிங்களா, அதனால இதெல்லாம் நீங்க கண்டிப்பா படிச்சு வச்சுக்கிற மாதிரி இருக்கும். திருவிக்கா ஏற்கனவே நம்ம வந்து பாத்தீங்க அப்படின்னா படிச்சுட்டோம், திருவி கல்யாண சுந்தரனார் அவர்கள். ஸோ இவரை பத்தி வந்து பாத்தீங்க அப்படின்னா தமிழ் தென்றல் வந்து பாத்தீங்க அப்படின்னா இவரை வந்து நம்ம வந்து குறிப்பிடுவோம். மனித வாழ்க்கையும் காந்தியடிகளும், பெண்ணின் பெருமை, தமிழ் சோலை, புதுமை வேட்டல், முருகன் அல்லது அழகு, இது இந்த நூல்கள் எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா இவர் எழுதியிருக்காரு. இவருடைய இளமை விருந்து அப்படின்ற நூல் வந்து பாத்தீங்கன்னா அந்த அந்த உரைநடை தொகுப்பு வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. ஆன்ற குடிப்பிறத்தல் அப்படின்ற ஒரு லெசன் இருக்கு, இது நமக்கு தேவை கிடையாது, ஸ்கிப் பண்ணிடுங்க. சரிங்களா, கதையா நம்ம வந்து கொடுத்துருப்பாங்க, பெருமளவுல நமக்கு இது தேவை கிடையாது, அதனால ஸ்கிப் பண்ணிடலாம். ஆனால் இதோடைய ஆசிரியர் குறிப்பு இருக்கு அப்படின்னா ஆசிரியர் குறிப்பு மட்டும் நிச்சயமாக படிச்சு வைக்கணும். யாரு, நம்மளுடைய பீசா குப்புசாமி வந்து பாத்தீங்க அப்படின்னா சிறுகதை ஆசிரியர்கள ஒருவராக பார்க்கப்படுறாரு. சரிங்களா, இவர் வந்து ஒரு தொடக்கப்பள்ளியில ஒரு பிரைமரி ஸ்கூல்ல தலைமை ஆசிரியராக பணியாற்றிருக்காரு. ஜெயகாந்தனோட வந்து பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப நெருங்கி பழகிய ஒரு நபர். சரிங்களா, அவரோட நெருங்கி பழகி ஜெயகாந்தனோடு பல்லாண்டு அப்படின்ற ஒரு நூலையும் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த பீசா குப்புசாமி அவர்கள் வந்து பாத்தீங்க அப்படின்னா எழுதியிருக்காரு. இவர் எழுதிய ஒரு ஆரம்ப பள்ளி ஆசிரியரின் குறிப்புகள் அப்படின்ற ஒரு நூல்ல வந்து ஒரு பகுதி தான் இங்க கொடுத்துருக்காங்க. அப்ப பீசா குப்புசாமியில இருந்து கேட்கணும்னா ஜெயகாந்தனோட பல்லாண்டை வந்து பாத்தீங்க அப்படின்னா கண்டிப்பா கேட்பதற்கு வாய்ப்பு இருக்கு. நீங்க யோசிப்பீங்க, நான் ஜெயகாந்தனை நிறைய முறை படிச்சிருக்கேனே, ஆனா பீசா குப்புசாமி பத்தி அங்க எங்கேயும் நான் பாக்கலையானே, அப்போ அங்க பாக்கலனாலும் இந்த இடத்துல குறிப்பிட்டிருக்காங்க. இதை நம்ம ஸ்கிப் பண்ணாம ஒரு முறை பார்த்துட்டு போயிடணும். சரிங்களா, இயல் நான்குல இருக்கக்கூடிய நமக்கு இலக்கணத்தை கொடுத்துருக்காங்க. ஸோ அதையுமே வந்து நம்ம வந்து இது பண்ண தேவையில்ல. கலைச்சொல் கொடுத்துருக்காங்க, நிறுத்தற்குறி பஞ்சுவேஷன், அடுத்தது பஞ்சுவேஷன், அடுத்தது அணிகலன், ஆர்னமெண்ட்டு, திறமை அப்படின்னா டேலண்ட்டு, மொழிபெயர்ப்பு அப்படின்னா டிரான்ஸ்லேஷனு, அடுத்தது விழிப்புணர்வு அப்படின்னா அவேர்னஸ், சீர்திருத்தம் அப்படின்னா ரிஃபார்மு. சரிங்களா, ஸோ இருக்கக்கூடிய கலைச்சொல்கள் ஒரு ஆறு சொல் இருக்கு, அதை மட்டும் பார்த்தாச்சு. அடுத்தது ஐந்தாவது இயல் கொடுத்துருக்காங்க, ஐந்தாவது இயல்ல திருக்கேதாரம் அப்படின்ற ஒரு தொகுப்புல சுந்தரர் அவர்களுடைய பாடலை வந்து பாத்தீங்க அப்படின்னா குறிப்பிட்டிருக்காங்க. சரிங்களா, அப்போ சுந்தரரை பத்தி நம்ம ஏற்கனவே இலக்கியத்துல படிக்கும்பொழுது படிச்சிருப்பீங்க, பக்தி இலக்கியத்திலையும் கொடுத்துருப்பாங்க. ஸோ சுந்தரர் வந்து தேவாரத்துல அந்த பாடக்கூடிய அந்த மூவருள் வந்து ஒருவரா பார்க்கப்படுகிறது. முதல் மூன்று திருமுறைகள் நம்மளுடைய திருஞான சம்பந்தர் எழுதியிருப்பாரு, அடுத்த மூன்று நாலு ஐந்து ஆறு வந்து பாத்தீங்கன்னா திருநாவுக்கரசர் எழுதியிருப்பாரு, ஏழாவது இருக்கக்கூடிய ஏழாவது திருமுறை வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்மளுடைய சுந்தரர் அவர்கள் எழுதக்கூடிய ஒரு பாடல் தொகுப்பு, அது இங்க கொடுத்துருக்காங்க. நிச்சயமா அது படிக்கணும். சரிங்களா, அதுல எந்த டவுட் வேண்டாம், அதை கண்டிப்பா படிக்கணும்.
அடுத்தது பாடறிந்து ஒழுகுதல் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய நல்லந்தோனார் கலித்தொகை எழுதினார் இல்லையா, கலித்தொகையை தொகுத்தார் இல்லையா, அந்த நல்லந்தோனார் அவர்களுடைய பாடல் தொகுப்பு தான் இங்க கொடுத்துருக்காங்க சரிங்களா. ஆற்றுதல் என்பது ஒன்று அலர் அலர்ந்தவருக்கு உதவுதல் அப்படின்னு சொல்லிட்டு இங்க ஒரு வரிகள் வந்து பாத்தீங்க அப்படின்னா குறிப்பிட்டிருக்காங்க. ஸோ இதெல்லாம் நமக்கு சிலபஸ்ல இருக்கக்கூடியது, இதெல்லாம் எந்த வகையில் அதாவது நாங்கள் காட்டாம போறோம் அப்படின்னா சொல்லாம போறோம் அப்படின்னா இதெல்லாம் சிலபஸ்ல இருக்கக்கூடியது, ஏற்கனவே நீங்க படிச்சிருப்பீங்க, கண்டிப்பா இதெல்லாம் விட்டுட்டு போக மாட்டீங்க அப்படின்றதுனால சொல்றேன் சரிங்களா. ஏன்னா உங்களுக்கு சுந்தரரை பத்தியா இருக்கட்டும் அல்லது வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய நல்லந்தோனரை பத்தியா இருக்கட்டும் இதெல்லாம் சிலபஸ்ல இருக்கக்கூடிய பெயர்கள் இருக்கக்கூடிய பாடல்கள், அதனால விட்டுட்டு போயிடாதீங்க. நாட்டுப்புற கைவினை கலைகள் இதெல்லாம் நமக்கு சிலபஸ்ல கிடையாது, முழுக்க முழுக்க இந்த பானை செய்யறாங்க இல்லையா அதை பத்தியே பேசக்கூடிய ஒரு கலை தான் இது சரிங்களா. சிந்து சமவெளியில் ஆரம்பிச்சு ஆதிச்சநல்லூர்ல இருந்து செம்பியன் கண்டியூர்ல இருந்து நிறைய இடங்கள்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த பானை வனைதல் அதுல இருக்கக்கூடிய பொருட்கள் நமக்கு கிடைச்சிருக்கு, கீழடியில இது எல்லா இடத்துலயும் வந்து பாத்தீங்க அப்படின்னா கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிட்டிருப்பாங்க. அதே போல வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த மண்பாண்டங்கள்ல நிறைய வடிவங்கள்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா செய்திருக்காங்க, நிறைய வகையில வந்து பாத்தீங்க அப்படின்னா களிமண்களை வைத்து பயன்படுத்தியிருக்காங்க, குடம் தோண்டி களையம் கடம் மூடி உழக்கு அகல் உண்டியல் அடுப்பு தொட்டி இது எல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா களிமண்களை வைத்து செய்யப்பட்டிருக்கு. அதே போல வந்து பாத்தீங்கன்னா பானை செய்யக்கூடிய இந்த சக்கரம் வந்து இருக்கு இல்லையா, ஸோ அதை வந்து பாத்தீங்கன்னா திருவை என்று குறிப்பிடுறாங்க. இந்த மாதிரி ஒன்று ரெண்டு இன்ஃபர்மேஷன் தான் மொத்த உரைநடை தொகுப்புல இருக்கும், அந்த ஒன்று ரெண்டையும் நம்ம எடுத்து தெரிஞ்சு வச்சுக்கிட்டீங்கன்னா போதுமானதா இருக்கும் சரியா. அதுக்கு ஒரு முறை இங்க வந்து நீங்க வாசிச்சு பாத்துருங்க. பானை செய்தல வந்து பாத்தீங்கன்னா பானை வனைதல், ஏற்கனவே மரபுல படிக்கும் போது இதை படிச்சிருப்போம் பானை வனை அப்படின்னு சொல்லி படிச்சிருப்போம். பானை வனைதல் என்று சொல்றதுதான் வந்து ஒரு மரபா வந்து பார்க்கப்படுது. ஆங்கிலத்துல சொல்லும் போது சுடுமண் சிற்பக்கலை நம்ம டெரக்கோட்டா என்று நம்ம வந்து குறிப்பிடுவோம் சரிங்களா. அதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க, அது போனதா போதுமானதா இருக்கும். மற்றபடி இந்த லெசன்ல நீங்க பெருமளவுல தெரிஞ்சுக்கிற மாதிரி ஒண்ணு இருக்காது. இந்த பாக்ஸ்ல கொடுத்துருப்பாங்க மூன்று வகையான மூங்கில பத்தி சொல்லியிருப்பாங்க சரிங்களா. ஸோ அது என்ன, கல் மூங்கில் மலை மூங்கில் கூட்டு மூங்கில் அப்படின்னு சொல்லிட்டு மூன்று வகையான மூங்கில் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிட்டிருப்பாங்க. தமிழ்நாட்டின் மாநில மரம் பனை நிச்சயமா படிச்சு வச்சிருப்பீங்க நம்புறேன். அதே போல வந்து பாத்தீங்கன்னா பிரம்பு அப்படின்றது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு கொடி வகையை சேரக்கூடிய ஒரு தாவரமா பார்க்கப்படுது. அதோடைய தாவரவியல் பெயர் வந்து பாத்தீங்கன்னா கெலாமஸ் ரோட்டாங் என்று நம்ம வந்து சொல்லலாம் சரிங்களா. நிறைய நீர்நிலைகள்லயும் வாய்க்கால்லயும் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி பிரம்பு வந்து பாத்தீங்க அப்படின்னா கிடைக்கக்கூடும் சரிங்களா. அதே போல அசாமு அந்தமான் மலேசியா இந்த இடங்கள்லயும் வந்து பாத்தீங்க அப்படின்னா இது வந்து நம்ம ரொம்ப படவே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா குறிப்பிட்டிருப்பாங்க சரிங்களா. அது மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கிட்டீங்கன்னா போதுமானதா இருக்கும். அடுத்தது தமிழருடைய இசை கருவிகள், இது நம்மளுடைய கலைகள் அப்படின்ற ஒரு தலைப்பு கீழே இதை நான் எடுத்து ரொம்ப டீட்டெயிலாக சொல்லியிருப்பேன். இசை கலையை பத்தி பேசியிருப்பாங்க, கருவிகளை பத்தி பேசியிருப்பாங்க, நான்கு வகை கருவிகளை பத்தி பேசியிருப்பாங்க, தோல் கருவி நரம்பு கருவி காற்று கருவி கஞ்ச கருவி, அதுல ஒரு ஒரு கருவிகளையும் என்னென்ன மாதிரியான கருவிகள் வந்து பயன்பாட்டுல இருக்கு அந்த கருவிகளுடைய வேறு பெயர்கள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருப்போம். நீங்க பார்த்த டாபிக்லயே இது ஒன் ஆஃப் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டாபிக், இதுல இருந்து கேள்வி கேட்பதற்கு அதிக வாய்ப்புகள் வந்து பாத்தீங்க அப்படின்னா இருக்கு. இதை படிக்கும் பொழுதே இதுல சில இடங்கள்ல மேற்கோள் காட்டியிருப்பாங்க, இந்த கருவியை வந்து புறநானூர்ல பயன்படுத்தியிருக்காங்க, சிறுப நாட்டு படையில பயன்படுத்தியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க சரிங்களா. அதெல்லாம் என்ன சொல்றாங்கன்றதையும் சைட்ல நோட் பண்ணி வச்சுங்க, அதுல இருந்தும் சில நேரங்கள்ல கேள்விகள் கேட்கப்படும் சரிங்களா. அது முடிஞ்சிருச்சு. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா இலக்கண தொகுப்பு வந்து பாத்தீங்க அப்படின்னா கொடுத்துருப்பாங்க. இலக்கண தொகுப்பு நம்ம வந்து வழக்கம் போல ஸ்கிப் பண்ணிடலாம். கலைச்சொல் அடுத்தது கொடுத்துருக்காங்க. கைவினை பொருள்கள் அப்படின்னா கிராஃப்ட், புல்லாங்குழல் அப்படின்னா ஃப்ளூட்டு, முரசு அப்படின்னா ட்ரம்மு, கூடை முடைதல் அப்படின்னா பேஸ்கட்ரி, பின்னுதல் அப்படின்னா நைட்டிங்கு, அடுத்தது கொம்பு அப்படின்னா ஹானு, கைவினைஞர் அப்படின்னா ஆர்டிசன், சடங்கு அப்படின்னா ரைட் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க சரிங்களா. ரிட்டுன்னு சொல்லி சொல்லலாம். ஸோ இதை வந்து பாத்தீங்க அப்படின்னா கலைச்சொல் நீங்குதல் அப்படின்னு சொல்லி பார்த்தாச்சு. ஐந்தாவது இயலுக்கான திருக்குறளும் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல குறிப்பிட்டிருக்காங்க சரிங்களா. ஸோ திருக்குறள் கொடுத்துருக்காங்க, திருக்குறள் நீங்க வந்து தனியா படிச்சுப்பீங்க. அடுத்தது ஆறாவது இயல் வையம் புகழ் வணிகம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த இயல் வந்து பாத்தீங்க அப்படின்னா வளம் பெருக அப்படின்ற ஒரு தலைப்புக்கு கீழே வந்து ஒரு பாடல் கொடுத்துருக்காங்க. தகுடூர் யாத்திரையிலிருந்து கொடுக்கப்பட்ட ஒரு பாடல் வரிகளா பார்க்கப்படுது சரிங்களா. பெருநீரால் வாரி சிறக்க இருநிலத்து இட்ட வித்து எஞ்சாமை நாறுக அப்படின்ற ஒரு பாடல் தொகுப்பு வந்து பாத்தீங்க அப்படின்னா எதுல இருந்து கொடுத்துருக்காங்க, தகடூர் யாத்திரையில இருந்து கொடுத்துருக்காங்க. தகடூர் யாத்திரையுடைய ஆசிரியர் யாருன்னு நமக்கு தெரியாது. தகடூர்ன்றது வந்து பாத்தீங்கன்னா தர்மபுரி என்று அழைக்கப்படுகிறது, தற்போதைய தர்மபுரி என்று அழைக்கப்படுகிறது. இந்த நூல் வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு முழுசா கிடைக்கவே இல்லையே சரிங்களா. சோ அதனால ஒரு சில பாகங்கள் மட்டும்தான் இந்த நூல் வந்து கிடைச்சது, இதோட ஆசிரியர் யாருன்னு நமக்கு தெரியாது. ஒருவேளை இந்த கேள்வியும் கேட்பாங்க, தகடூர் யாத்திரையின் ஆசிரியர் யாருன்னு ஒரு மூணு ஆப்ஷனை கொடுத்துட்டு ஆசிரியர் யார் என்று தெரியவில்லை அப்படின்னு சொல்லிட்டு வைப்பாங்க.
அதனால இதெல்லாம் படிக்கும்போது கொஞ்சம் கேர்லெஸ்ஸா போயிடாதுங்க, ஒரு முறை கவனிச்சுக்கோங்க சரிங்களா. அதே போல இந்த நூல்ல சில பாடல்கள் கண்டுபிடிச்சோம் இல்லையா, அதெல்லாம் புறத்திரட்டு என்னும் தொகுப்புல வந்து பாத்தீங்க அப்படின்னா நூல்களா நமக்கு கிடைத்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாங்க. முழுக்க முழுக்க இந்த நமக்கு இருக்கக்கூடிய பாடல், பள்ளி புத்தகத்துல இருக்கக்கூடிய பாடல் வந்து பாத்தீங்க அப்படின்னா மழையை பத்தி சிறப்பிச்சு சொல்றக்கூடிய வகையில பேசியிருப்பாங்க, அவ்வளவுதான், மத்தபடி ஒண்ணும் கிடையாது. அந்த மழை வளத்தை பத்தி, சேர நாட்டுல இவ்வளவு மழை பெய்தது, இந்த மழை பொழிவால் வந்து பாத்தீங்கன்னா இவ்வளவு வந்து பாத்தீங்கன்னா பயிர்கள் வந்து செழிப்புற்று இருக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வரிகளை தான் நமக்கு அங்க கொடுத்துருப்பாங்க. அடுத்தது இரண்டாவது மழைச்சோறு. ஸோ மழைச்சோறு அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பாடல் வரிகள் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஸோ மழையின்றி எவ்வளவு தவிப்புகள் வந்து பாத்தீங்க அப்படின்னா நடந்திருக்கு, மழை பெய்யாம அந்த இடத்துல அந்த ஊர் வந்து அந்த சிற்றூர் வந்து எவ்வளவு பஞ்சத்துல வந்து இருந்திருக்கு, அப்போ ஒரு பானை சோறு இல்லாம வந்து பாத்தீங்க அப்படின்னா எவ்வளவு வந்து பாத்தீங்கன்னா சிரமப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடிய ஒரு நூல் இது. பழந்தமிழனுடைய ஒரு வழிபாட்டு மரபுகள்ல கொங்கு நாட்டு மழைச்சோற்று வழிபாடும் வந்து ஒரு மரபா வந்து பாத்தீங்க அப்படின்னா பார்க்கப்படுது சரிங்களா. ஏன்னா மழை வேண்டி இந்த ஒரு வழிபாடும் வந்து செய்யக்கூடிய ஒரு பழக்கம் உண்டு, அதை பத்தியும் இந்த பாடல்ல பேசியிருப்பாங்க. இந்த கட்டுரையில ஒரு தொகுப்பு தான் வந்து இந்த பாடல் தொகுப்பு தான் நமக்கு கொடுத்துருக்காங்க. இதோடைய பதிப்பாசிரியர் யாரு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஆ கௌரவன் வந்து பாத்தீங்க அப்படின்னா பதிப்பாசிரியர். கொங்கு நாட்டு மழை சோற்று வழிபாடு இதை செய்துகிட்டு இருக்காங்க. இதோடைய பதிப்பாசிரியர் யாரு, ஆ கௌரவன். ஸோ இதை மட்டும் ஞாபகம் வச்சுட்டீங்கன்னா போதுமானதா இருக்கும். அடுத்தது கொங்கு நாட்டு வணிகம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு லெசன் இருக்கு, நமக்கு சிலபஸ்ல பெருமளவுல இல்ல அப்படின்னாலும் ஒன் ஆஃப் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து சொல்லலாம் சரிங்களா. நம்ம ஏன்னா நமக்கு தமிழர் வணிகம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லெசன் வந்துருச்சு புரியுதுங்களா. ஆனா இதுல கொங்கு நாட்டு வணிகம், ஏன்னா இதுல பெரும்பாலான பகுதிகள் வந்து பாத்தீங்க அப்படின்னா அப்போத்திய கேரள புத்திரர்கள்னு சொல்லக்கூடிய சேரர்களை ஆண்டுகிட்டு இருக்கக்கூடிய நிலப்பரப்பை சார்ந்தவங்க தான் அந்த பகுதியை தான் நம்ம வந்து பெரும்பாலும் கொங்கு நாடு அப்படின்னு சொல்லிட்டு வந்து பாத்தீங்கன்னா குறிப்பிடும் சரிங்களா. அந்த பகுதிகளில் இருக்கக்கூடிய மக்களுடைய வாழ்வாதாரத்துக்கு என்னென்னலாம் செய்தாங்க, அவங்களுடைய வணிகம் என்னவா இருந்தது, அவங்க எதுல வந்து பாத்தீங்கன்னா மேலோங்கி இருந்தாங்க, எந்த தொழில மேலோங்கி இருந்தாங்க, அல்லது அது அப்போத்திய இலக்கிய காலகட்டத்திலிருந்து இப்ப வரைக்கும் எப்படி இருக்காங்க அப்படின்றது தான் முழுக்க முழுக்க இந்த லெசனாவே வந்து பாத்தீங்க அப்படின்னா குறிப்பிட்டிருப்பாங்க. இதுல நிறைய மேற்கோள்கள் காட்டியிருப்பாங்க, நிறைய வந்து பாத்தீங்க அப்படின்னா சொல்லியிருப்பாங்க. சேரர்கள் வந்து குடநாடு வந்து அப்படின்னு சொல்லி நம்ம வந்து குறிப்பிடும், சேரர்கள் இருக்கக்கூடிய நாடை குடநாடுன்னு சொல்றோம், அதை வஞ்சின்றவங்க அவங்க தலைநகரா வைத்திருந்திருக்காங்க. இதெல்லாம் நம்ம வந்து ஏற்கனவே படிச்சிருக்கோம் சரிங்களா. அதுல தொண்டி முசிறி காந்தலூர் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா சேர நாட்டுடைய முக்கியத்துவம் வாய்ந்த துறை நகரங்களா பார்க்கப்பட்டிருக்கு. அப்ப முதல்ல சேர நாட்டுடைய எல்லைகளை பத்தி பேசியிருக்காங்க, அதுல ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த கொங்கு நாட்டை பத்தி பேசியிருக்காங்க. அதுல கார்மேக கவிஞர் அப்படி அவர் ஏற்றக்கூடிய கொங்கு மண்டல சதகம் அப்படின்ற ஒரு நூல்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா அவர் எதை கொங்கு மண்டலத்துடைய எல்லைகளாக பிரிச்சிருக்காரு அப்படின்னு சொல்லி பேசியிருப்பாங்க. வடக்கே பெரும்பாலை, தெற்கே பழனிமலை, மேற்கே வெள்ளிமலை, கிழக்கே மதிர்கரை என நான்கு எல்லைக்கு உட்பட்ட பகுதிகளே கொங்கு மண்டலமாக விளங்குகிறது அப்படின்னு சொல்லிட்டு கார்மேக கவிஞர் வந்து பிரிச்சிருப்பாரு. அது இந்த இப்ப இவர் பிரிக்கக்கூடிய எல்லைகளை வைத்து பார்க்கும்போது நீலகிரி, கோயம்புத்தூர், திருப்பூர், ஈரோடு, நாமக்கல், திண்டுக்கல் இருக்கக்கூடிய மாவட்டங்களையும் சேலம், கரூர்ல இருக்கக்கூடிய சில பகுதிகளும் வந்து பாத்தீங்கன்னா இது எல்லாத்தையும் ஒன்று சேர்த்தாதான் கொங்கு மண்டலம். அப்போ நான் சேரர்களை பத்தி பேசுறேன், அதுல இருக்கக்கூடிய ஒரு பகுதி கொங்கு மண்டலத்தை பத்தி பேசுறேன், அதை எந்த பாடல் தொகுப்புல பேசியிருக்காங்க, அதன் நிலப்பரப்பு என்ன, அதோடைய எல்லை பகுதிகள் என்ன, அதோடைய ஆறு, அதுல பயணிக்கக்கூடிய ஆறு, காவேரியோட ஒரு பகுதியும் பவானியும் நொய்யலும் அதே போல ஆண்புரணைன்னு நம்ம சொல்லக்கூடிய அமராவதியும் இந்த ஆறுகள்லாம் செழிப்புற்று கொங்கு மண்டலத்துல பாய்கிறது அப்படின்னு சொல்லிட்டு இங்க பேசுறாங்க. தொடர்ந்து அவங்களுடைய வணிகம் சார்ந்து இங்க பேசுறாங்க. ஏன்னா சேரர்கள் ஆண்டுகிட்டு இருக்க பகுதி சேர செங்குட்டுவனால் ஆளப்பட்டது. அப்போ கடல் பிறக்கோட்டிய செங்குட்டுவன் நம்ம சொல்லக்கூடிய அவர் வந்து கடம்பர் அப்படின்ற ஒரு கொள்ளையர்கள் இருப்பாங்க, அவங்களை அடக்கி அந்த துறைமுகத்தை வந்து பாத்தீங்கன்னா மிகவும் பெருசாக்க ஆரம்பிக்கிறாரு. மிளகு, முத்து, யானை தந்தங்கள் இதெல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஏற்றுமதி இறக்குமதி செய்துகிட்டு இருக்காங்க சரிங்களா. இந்த தொகுப்புகள் எல்லாம் இங்க கொடுத்துருப்பாங்க. இவங்க மேற்கோள் காட்டுறது எல்லாம் நம்ம நிச்சயமா படிக்கணும். அதை தாண்டி இப்ப கொங்கு மண்டலத்துடைய பகுதிகள் அப்படின்னு சொல்லிட்டு நான் சிலது சொன்னேன் இல்லையா, அந்த பகுதிகளை கொடுத்துட்டு அந்த பகுதிகளில் இப்ப வணிகத்துல எது வந்து தலைத்தோங்கி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க சரிங்களா. அப்ப நீலகிரி மாவட்டம் நான் இங்க எடுத்துக்கிட்டாலே தேயிலை தோட்டத்தை வந்து பாத்தீங்கன்னா நிறைந்ததா இருக்கும். அதே போல புகைப்பட சுருள் தயாரிக்கக்கூடிய தொழிற்சாலைகள் இருக்கு, துப்பாக்கி வெடி மருந்து தொழிற்சாலைகள் வந்து இருக்கு, தைல மரம் சொல்லக்கூடிய நம்மளோட யூகலிப்டஸ் இருக்கு இல்லையா, யூகலிப்டஸ், ஸோ அந்த எண்ணெய் தொழிற்சாலை இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க. அடுத்தது கோயம்புத்தூர், கோவன்புத்தூர் அப்படின்னு சொல்லிட்டு மருவி வரக்கூடிய கோயம்புத்தூரை பத்தி பேசியிருப்பாங்க சரிங்களா. இந்த மாவட்டத்துல இருக்கக்கூடிய சிறப்பு அம்சத்தை பத்தியும் பஞ்சாலைகளை பத்தியும் அதே போல வாழை, கரும்பு இது போன்ற பயிர்களை பத்தியும் வந்து பாத்தீங்க அப்படின்னா எந்திரங்கள் உருவாக்கக்கூடிய வகையிலும் வீட்டு பொருட்கள் உபயோக கொடுத்த வகையில
என்னென்ன பொருட்கள்லாம் உருவாக்கி இருக்காங்க. ஏன்னா இந்த மாதிரி இப்போ ஏன்னா கோயம்புத்தூர் ப்ராடக்ட்ஸ்ன்னு சொல்லிட்டு தனியாகவே நம்ம வந்து சொல்லுவோம் சரிங்களா, அவங்களுடைய மோட்டார்ஸ் தனியாகவே இருக்கும், அதெல்லாம் வந்து இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிட்டிருப்பாங்க. திண்டுக்கல்ல வரும்போது தமிழ்நாட்டின் ஹாலாந்து என்று நம்ம வந்து புகழ்த்து சொல்லுவோம். அரிசி, தோல், பூட்டு இதெல்லாம் வந்து தொழிற்சாலைகள் நிறைந்த ஒரு பகுதி திண்டுக்கல். இதை பற்றிலாம் நம்ம வந்து இங்கே பேசியிருப்போம். அடுத்தது ஈரோடுன்னு பேசும்போது மஞ்சள் சந்தை வந்து பார்த்தீங்க அப்படின்னா தமிழகத்துடைய மஞ்சள் சந்தை அப்படின்னு சொல்லிட்டு ஈரோடு வந்து பார்த்தீங்க அப்படின்னா பறைசாற்றிருப்போம். திருப்பூர்னு பேசும்போது இருக்கக்கூடியதில் மிகச்சிறந்த பின்னலாடை நகரமாக வந்து பார்த்தீங்கன்னா திருப்பூர் இருக்கிறதாக சொல்லியிருப்போம். அதை தொடர்ந்து நேதாஜியோடைய ஆயத்த ஆடை பூங்கா சரிங்களா, ஸோ அந்த ரெடிமேட் டெக்ஸ்டைல் இருக்கு இல்லையா, ஸோ அதை வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாவட்டத்தில் இருக்கிறதாகவும் சொல்லியிருப்பாங்க. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதே மாவட்டத்தில் காங்கேயம் காளைகள் ரொம்ப உலக புகழ்பெற்ற காங்கேயம் காளைகள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த திருப்பூர் மாவட்டத்தில் இருக்கு. நாமக்கல் நம்ம பேசும்போது முட்டைக்கோழி வளர்ப்பதை பத்தி பேசியிருப்பாங்க. அப்ப ஒரு ஒரு மாவட்டத்துடைய வாழ்வாதாரத்தை பத்தியும் அவங்களுடைய தொழில்கள் எதுல சிறந்திருக்கு, அந்த மாவட்டத்தோட சிறப்பை பத்தியும், அப்ப கொங்கு நாட்டை பத்தியும் கொங்கு நாட்டு வணிகத்தை பத்தியும் கொங்கு நாட்டுடைய சிறப்பை பத்தியும் பேசக்கூடியது இந்த லெசன் சரிங்களா. மாங்கனி நகரம் என்று சொல்லக்கூடிய சேலம் இருக்கு. ஏழைகளை ஊட்டின்னு சொல்லக்கூடிய ஏற்காடு வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த மாவட்டத்தில் இருக்கிறத குறிப்பிட்டிருப்பாங்க. கரூர் வந்து பாத்தீங்கன்னா கிரேக்க அறிஞர் தாலமை வந்து கரூரை வந்து தமிழகத்துடைய ரொம்ப முதன்மையான ஒரு வணிக மையமாக வந்து குறிப்பிட்டிருப்பாரு சரிங்களா. இது இல்லாம வேற இருக்கக்கூடிய ஊர்களும் அதோடைய சிறப்புகளும் கொடுத்துருக்காங்க. வேற இப்ப கொங்கு மண்டலத்தை பத்தி பேசியிருக்காங்க. இருந்தாலும் மற்ற இருக்கக்கூடிய சில ஊர்கள் தூத்துக்குடி முத்து நகரம், சிவகாசி என்பது குட்டி ஜப்பான், மதுரை என்பது தூங்கா நகரம், திருவண்ணாமலை என்பது தீப நகரமாக பார்க்கப்படுது. ஏழு ஆறுல காலமுடன் வரும் அப்படின்ற ஒரு தொகுப்பு வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இது வந்து நமக்கு பெரும் அளவுல தேவைப்படாது சரிங்களா, இதை நீங்க ஸ்கிப் பண்ணிக்கலாம், உங்களுக்கு கேட்க மாட்டாங்க. உங்களுக்கு இந்த மாதிரி வெறும் கதைகளா அதுல இன்ஃபர்மேஷனே இல்லாத கதைகளா இருக்கு அப்படின்ற பட்சத்துல இது உங்களுக்கு தேவைப்படாது சரிங்களா. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு, இதை படிச்சுதான். இந்த தொகுப்பு எடுத்தவர் கன்னிவாடி ஸ்ரீரங்கராயன் சிவகுமார், திருப்பூர் மாவட்டத்தை சேர்ந்த கன்னிவாடின்ற ஒரு ஊர்ல பிறந்தவர் சரிங்களா. அதனாலதான் கன்னிவாடின்ற பெயர் கூடவே வந்துருச்சு சரிங்களா. இவர் நிறைய சிறுகதைகள் புதினங்கள்லாம் எழுதியிருக்காரு. கிட்டத்தட்ட 150க்கும் மேற்பட்ட சிறுகதைகள்லாம் எழுதியிருக்காரு. நிறைய இலக்கிய சிந்தனை விருதுகள் வந்து பாத்தீங்க அப்படின்னா இவரு வாங்கியிருக்காரு. சிறந்த சிறுகதைக்கான இலக்கிய சிந்தனை விருதை வந்து பாத்தீங்க அப்படின்னா இவரு வாங்கியிருக்காரு. கன்னிவாடி, அதே போல வந்து குணச்சித்திரங்கள், உப்பு கடலை குடிக்கும் பூனை, இது எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா இவருடைய சிறுகதை தொகுப்புகளாக பார்க்கப்படுகிறது. அப்போ இவருடைய சிறுகதை தொகுப்புகள்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தது ஏழு ஆள் ஆறுல இருக்கக்கூடிய புணர்ச்சி விதிகளை பத்தி வந்து பாத்தீங்க அப்படின்னா பேசியிருப்பாங்க. கலைச்சொல் நூல் அப்படின்னா த்ரெட்டு, தறி அப்படின்னா லூமு, பால் பண்ணை அப்படின்னா டெய்ரி ஃபார்மு, தோல் பதனிடுதல் அப்படின்னா டேனிங்கு, தையல் அப்படின்னா ஸ்டிச்சு, ஆலை அப்படின்னா ஃபேக்டரி, சாயம் அப்படின்னா ஏற்றுதல், சாயம் ஏற்றுதல் அப்படின்னா டையிங்கு, ஆயத்த ஆடை அப்படின்னா ரெடிமேட் ட்ரெஸ்ஸு அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிடுறோம் சரிங்களா. அடுத்தது இயல் ஏழு பாருங்குள்ளே நல்ல நாடு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தலைப்பு. படைவேழம் அப்படின்ற ஒரு முதல் தலைப்பு கீழே வந்து கலிங்கத்து பரணி, ஜெயங்கொண்டாருடைய கலிங்கத்து பரணியுடைய பாடல் தொகுப்பு வந்து குறிப்பிட்டிருப்பாங்க. வழிவர் சிலர் கடல், பாய்வர் வெங்கரி அப்படின்ற மனப்பாடல் பாடல் வரிகளும் வந்து பாத்தீங்க அப்படின்னா இங்க இடம்பெற்றிருக்கு. நான் ஏற்கனவே சொல்லவே தேவையில்ல, சிற்றிலக்கியங்கள்ல ஒன்றா இருக்கக்கூடிய கலிங்கத்து பரணி அப்படின்றதுனால நிச்சயமா இதை நீங்க படிச்சுதான் ஆகணும், ஸ்கிப் பண்ணவே கூடாது. ஃபுல் லெசனும் பொருளோட நீங்க படிச்சுதான் ஆகணும். அதே போல ஜெயங்கொண்டாரை பத்தி ஆப்வியஸா நீங்க கண்டிப்பா படிச்சுதான் ஆகணும் சரிங்களா. இவரு முதலாம் குலோத்துங்க சோழனுடைய வந்து அவை புலவராக இருந்திருக்காரு. பரணிக்கொரு ஜெயங்கொண்டாருன்னு சொல்லி பலப்பட்ட சக்கரநாத புலவரால் பாராட்டப்பட்டிருக்காரு. இந்த மாதிரி நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் இதுல இருக்கு. அந்த லெசனை ஸ்கிப் பண்ணாதீங்க, கண்டிப்பா ஃபுல்லா படிக்கணும். விடுதலை திருநாள் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய ஒரு பாடல் வரிகளை மீரா அவர்கள் வந்து பாட்டீங்கன்னா ஏற்றி இருந்திருப்பாரு சரிங்களா. கிட்டத்தட்ட நம்மளுடைய இண்டிபெண்டன்ஸ் டே இருக்கு இல்லையா, அந்த நாளை சிறப்பிக்கக்கூடிய வகையில 300 வருடமாய் முற்றுகையிட்ட அந்நிய இருட்டின் அறக்க கூத்து. அப்போ கிட்டத்தட்ட எவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த ஃப்ரீடமா நம்ம வாங்கியிருக்கோம். நம்மளுடைய விடுதலை என்பது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆங்கிலேயர்களுடைய கிட்டத்தட்ட ஒரு 300-400 ஆண்டுகளை வந்து பாத்தீங்கன்னா கொடுமைப்படுத்தி நம்மளை ஆண்டுகிட்டு இருந்தாங்க. அதெல்லாம் தாண்டி அதெல்லாம் உடைத்து வந்த இந்த ஒரு நாள் நமக்கு வந்து ஒரு நன்னாள். இதை நம்ம வந்து இந்த நாளனை வந்து நம்ம வந்து கொண்டாடுறதுக்கு நம்ம வந்து ரொம்ப கொடுத்து வச்சிருக்கோம் அப்படிலாம் வந்து பாத்தீங்கன்னா பறைசாற்றி நம்மளுடைய சுதந்திர தினத்தை வந்து மேற்கோள் காட்டி வந்து இவர் பேசியிருக்கக்கூடிய ஒரு பாடல் வரிகள் தான் நமக்கு இங்கே கொடுத்துருக்காங்க. மீர் ராஜேந்திரன் என்னுடைய இவருடைய இயற்பெயரை மீரா அப்படின்னு சொல்லிட்டு கல்லூரி பேராசிரியராக வந்து பணியாற்றினார் சரிங்களா. ஸோ மீர் ராஜேந்திரன் என்று சொல்லக்கூடிய மீரா அவர்கள் வந்து கல்லூரி பேராசிரியராக பணியாற்றினாரு. அன்னம்பிடு தூது அப்படின்ற ஒரு இதழ் நல்லா ஞாபகம் வச்சுங்க. அன்னம்பிடு தூதுன்றது இதழ் நிறைய பேர் இது இங்க என்ன தப்பு பண்ணியிருக்காங்க இதுக்கு முன்னாடி, நம்ம இதுக்கு முன்னாடி டெஸ்ட் சொல்லி எதிரியோ பார்க்கும்போது அது வந்து அவருடைய பாடல் தொகுப்பா நினைச்சுப்பாங்க சரிங்களா. ஸோ அன்னம்பிடு தூது என்பது இவருடைய இதழ்களா பார்க்கப்படுது. ஊசி, ஊசிகள், குக்கு, மூன்றாம் ஆறும், வா இந்த பக்கம், இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இவருடைய நூல் தொகுப்புகளா பார்க்கப்படுது. இவருடைய
கோடையும் வசந்தமும் அப்படின்ற ஒரு கவிதை இங்க வந்து தரப்பட்டிருக்கு. இப்போ மீராவை பார்த்தீங்கன்னா நமக்கு சிலபஸ்லயே கிடையாது, இதோட பாடல் பார்த்தீங்கன்னா நமக்கு சிலபஸ்லயே கிடையாது, ஆனா இதெல்லாம் கேட்பாங்க. இப்போ இதுக்கு முக்கியத்துவம் கொடுங்க சரியா. நமக்கு அந்த ஒரு நாலஞ்சு கேள்வி எங்க இருந்து வருதுன்னு யோசிச்சுன்னு இருக்கும் இல்லையா, அதெல்லாம் இங்க இருந்து வருது. அடுத்தது மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் லெசன், நமக்கு சிலபஸ்ல இல்லை, சமுதாய தொண்டு அப்படின்னு ஒரு டாபிக் இருக்கு. நான் உங்களுக்கு ரிவிஷன் பண்ணும்போது சொல்லியிருப்பேன், பெரியாரை பத்தி, நம்மளுடைய அண்ணல் அம்பேத்கரை பத்தி, நம்மளுடைய முத்துராமலிங்கரை பத்தி, இவங்களை பத்தி எல்லாம் வந்து பார்த்துட்டு இருக்கோம். அந்த தலைவர்கள் வரிசையில விட்டு போன சில தலைவர்கள் இருக்காங்க சரிங்களா, நமக்கு சிலபஸ்ல இல்லாத தலைவர்கள் இருக்காங்க, ஆனா அதை நமக்கு க்வெஸ்சன்ல ப்ரீவியஸ் இயர்ல கேட்கும்பொழுது அதெல்லாம் ஒன்று ரெண்டு கேள்விகள் வந்திருக்கு. அப்போ இந்த லெசனுக்கு நீங்க முக்கியத்துவம் கொடுக்கணுமான்னு கேட்டீங்கன்னா நிச்சயமா கொடுக்கணும் சரிங்களா. அப்போ புரட்சி தலைவர் எம்ஜிஆரை பத்தி இங்க பேசியிருக்காங்க, காமராஜர் அவர்களுடைய மதிய உணவு திட்டத்தை அடுத்த கட்டத்துக்கு அப்கிரேட் பண்ணி சத்துணவு திட்டமா வந்து பாத்தீங்க அப்படின்னா கொண்டு வந்தவர் இவர் தான். இவருடைய பிறப்பை பத்தி இங்க கொடுத்திருப்பாங்க. கிட்டத்தட்ட 1917 சனவரி திங்கள் 17 நாள்ல கோபாலனுக்கும் சத்யபாமாவுக்கும் 5வது மகனாக பிறக்கக்கூடியவர் தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா எம்ஜிஆர் அவர்கள். இவர் பாரத ரத்னா வாங்கக்கூடியது, இதை தாண்டி இவர் என்னென்ன திட்டங்கள் கொண்டு வந்திருப்பார். இப்ப குழந்தைகளுக்கு வந்து பாத்தீங்கன்னா இலவசமா செருப்பு கொடுக்குற திட்டம், இந்த மாதிரி வந்து பாத்தீங்க அப்படின்னா காலணிகள் சொல்லுவோம் இல்லையா, ஸோ அந்த வழங்குற திட்டத்தில் ஆரம்பித்து இவர் பேர்ல ஆரம்பிக்கப்பட்ட திட்டங்கள், இவருக்கு பாரத ரத்னா 1988 கொடுக்கப்பட்டது, இந்த மாதிரி சில இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து இந்த லெசன்ல கொடுத்துருப்பாங்க. இவருக்கு அழைக்கக்கூடிய வேறு பெயர்கள் பொன்மன செம்மல்னு சொல்லியிருப்போம், புரட்சி தலைவர்னு நம்ம சொல்லுவோம், இதை பத்தி எல்லாம் இங்க கொடுத்துருப்பாங்க சரிங்களா. இவருடைய நூற்றாண்டு விழா வந்து பாத்தீங்க அப்படின்னா தமிழக அரசால் வந்து பாத்தீங்க அப்படின்னா சென்னைக்கு மதுரையில் இருக்கக்கூடிய பேருந்து நிலையங்கள்ல வந்து எம்ஜிஆர் பெயர் வந்து பாத்தீங்க அப்படின்னா வைக்கப்பட்டிருக்கு. இவருடைய நூற்றாண்டு விழாவை ஒட்டி வந்து பாத்தீங்கன்னா இதை செய்திருக்காங்க அரசாங்கம். தொடர்ந்து இவருடைய காலகட்டத்துல 5வது உலக தமிழ் மாநாட்டை சிறப்பாக நடத்தி கொடுத்த ஒரு பெருமையும் இவரே சாரும். பொன்மலை செம்மல் புரட்சி தலைவர் என்ற சிறப்பு பெயர்களால் அழைக்கப்படுகிறார் சரிங்களா. அப்போ இந்த லெசன்ல இருந்து கண்டிப்பா நீங்க கேள்வி எதிர்பார்க்கலாம், அந்த லெசன் நீங்க படிக்கவும் செய்யணும். அறிவுசால் ஔவையார் அப்படின்ற ஒரு உரைநடை ஒரு கதை பகுதியும் கொடுத்துருக்காங்க, ஸ்கிப் பண்ணாதீங்க, இந்த கதையை படிக்கணும். ஏன்னா இது நானே சொல்லியிருப்பேன் சில கதைகள் தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த கதையை விட்டுருங்க, இந்த கதை படிக்கணும். நம்மளுடைய ஔவையார் அவர்கள் இருக்காங்க இல்லையா, அதியமான், ஸோ இவங்களுக்கு இடையே நடக்கக்கூடிய உரையாடலை வைத்து ஒரு கதையை நடந்திருக்கும் சரிங்களா. நம்மளுடைய இந்த நெல்லிக்கனி ஔவையார் ஔவையார் வந்து பாத்தீங்கன்னா ஔவையாருக்கு கொடுத்துருப்பாங்க அதியமான் அவர்கள், மிக கஷ்டப்பட்டு எடுத்துட்டு வந்த அந்த நெல்லிக்கனி, ஆனா அத தமிழை வளர்க்கக்கூடிய ஔவையாருக்கு போய் சேரணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்பினாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நெல்லிக்கனியை கொடுத்தாங்கன்னு சொல்லி ஒரு கதை இருக்கும் இல்லையா, அதை பத்தி கொடுத்துருப்பாங்க. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா தொண்டைமான் அவர்கள் ஒரு மன்னர் இருப்பாரு, அவரு வந்து பாத்தீங்க அப்படின்னா அதியமான் மீது படையெடுத்து வருவதாக ஒரு கதை ஏற்படும். அதை தொடர்ந்து ஔவையார் அவர்கள் தொண்டைமான நேர்ல போய் சந்திச்சு அவங்களோட ஆயுத கடங்களை ஒரு பேச்சுவார்த்தை ஒரு உரையாடல் என்பது நடத்தியிருப்பாங்க சரியா. இந்த உரையாடல் போது இவ்வளவு பல பலன் நீங்க வந்து இவ்வளவு பொருள் இருக்கு, இவ்வளவு வந்து ஆயுதங்கள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தொண்டைமான் வந்து ரொம்ப பெருமையா ஔவையார் கிட்ட சொல்லிக்கிட்டு இருப்பாங்க, இதெல்லாம் உங்க மன்னரால தாக்கு பிடிக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஏளனமாவும் வந்து பாத்தீங்க அப்படின்னா பேசும்போது, ஆமாம்பா இவ்வளவு ஆயுதங்கள் இவ்வளவு பளபளப்பு கருவிகள்லாம் வந்து நம்மளோட அதியமான் கிட்ட இல்ல பாவம் அவன், ஆனா அவன் வந்து அவங்க கிட்ட இருக்கக்கூடிய ஆயுதங்கள்லாம் வெறும் ரத்த கரையாவும் ரொம்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா அதிக ரத்த கரைகளை கொண்டு இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க. அப்ப இதனால வந்து பேச்சுவார்த்தையிலே வந்து பாத்தீங்க அப்படின்னா நடக்கக்கூடிய சண்டையை வந்து முடிய வச்சிருப்பாங்க. ஏன்னா இவ்வளவு ரத்தகரைகள் கொண்ட ஒரு ஒரு கத்திகள் கோடாளிகள்லாம் இருக்கு அப்படின்னா அப்ப எவ்வளவு போர்க்களத்தை வந்து அதியமான் சந்திச்சிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு மறைமுகமா வந்து பாத்தீங்க அப்படின்னா அதியமான பறைசாற்றி வந்து பாத்தீங்க அப்படின்னா அவையர் அவர்கள் தொண்டைமான் கிட்ட ஒரு உரையாடல் நிகழ்த்தி இருப்பாங்க. அந்த லெசனை தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா இங்க நமக்கு பாடல் தொகுப்புகளா கொடுத்துருக்காங்க. நிச்சயமா ஒரு முறை இதை வந்து வாசிச்சு பாத்துருங்க. அடுத்தது இலக்கண பகுதி கொடுத்துருக்காங்க, இலக்கணம் நமக்கு தேவை கிடையாது ஸ்கிப் பண்ணிடலாம். அடுத்தது கலைச்சொல், நமக்கு மறுபடியும் 7வது ஏல இருக்கக்கூடிய கலைச்சொல், குதிரையேற்றம் அப்படின்னா ஈக்வஸ்ட்ரியன், கதாநாயகன் அப்படின்னா ஹீரோ, முதலமைச்சர் அப்படின்னா நமக்கு வந்து பாத்தீங்கன்னா சீஃப் மினிஸ்டர், தலைமை பண்பு அப்படின்னா லீடர்ஷிப்பு, ஆதரவு அப்படின்னா சப்போர்ட்டு, வரி அப்படின்னா டாக்ஸு, வெற்றி அப்படின்னா விக்ட்ரி, சட்டமன்ற உறுப்பினர் அப்படின்னா மெம்பர் ஆஃப் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிட்டிருக்காங்க. 8வது ஏல் அறத்தால் வருவதே இன்பம் அப்படின்ற அந்த இயலுடைய பேர்ல முதல்ல வரக்கூடியது ஒன்றே குலம் அப்படின்ற ஒரு பாடல், மனப்பாட பாடல், மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்டு நமக்கு சிலபஸ்ல இருக்கக்கூடியது திருமூலர் அவர்களுடைய பாடல் தொகுப்பு சரிங்களா. ஒன்றே குலம் ஒருவனே தேவன் நன்றே நினைவின் நமனில்லை நாணமே அப்படின்ற பாடல் தொகுப்பு ஆரம்பிக்குது. திருமூலரை பத்தி கண்டிப்பா கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்காங்க, நிறைய முறை வந்து பாத்தீங்கன்னா கேள்வி கேட்டுட்டாங்க, கண்டிப்பா கேட்பாங்க. இருக்கக்கூடிய 63 நாயன்மார்கள்ல ஒருவரா இருக்கக்கூடியவர், 15 சித்தர்கள்லையும் ஒருவராக இருக்கக்கூடியவர் ஆதி சித்தர் நம்ம வந்து சொல்லுவோம். திருமந்திரம் 3000 பாடல்களை கொண்டது, அந்த நூலை வந்து பாத்தீங்கன்னா தமிழ் 3000 நம்ம சொல்லுவோம். 12 திருமுறைகள்ல 10வது திருமுறையா இருக்கக்கூடியது நம்மளுடைய திருமூலரை ஏற்றக்கூடிய திருமந்திரம் தாங்க சரிங்களா. அவர் வைத்த கேள்விகள் ரிப்பீட்டடா கேட்கப்பட்டுட்டே இருக்கு ஞாபகம் வச்சுங்க. அடுத்தது மெய்ஞான ஒளி,
இது நமக்கு பெருமளவுல சிலபஸ்ல இல்ல, ஆனாலும் கேள்வியா கேட்பாங்க. குன்னக்குடி மஸ்தான் சாஹிப்புடைய பாடல் தொகுப்பு இது. கள்ள கருத்துக்களை கட்டோடு அறுத்துவதற்கு உள்ளிருக்கும் மெய்ஞான ஒளியே பராபரமே அப்படின்ற ஒரு பாடல் தொகுப்பு வந்து பாத்தீங்க அப்படின்னா இங்க கொடுக்கப்பட்டிருக்கு. கண்டிப்பா இதை படிக்கணும். குன்னக்குடி மஸ்தான் சாஹிப்புடைய இயற்பெயர் வந்து பாத்தீங்கன்னா சுல்தான் அப்துல் காதர், சரிங்களா? சுல்தான் அப்துல் காதர் இவருடைய சின்ன வயசுலயே வந்து பாத்தீங்கன்னா முற்றும் துறந்த ஒரு நபராக வாழ்ந்திருக்காரு. சதுரகிரி, புறாமலை, நாகமலை இந்த மாதிரியான மலைப்பகுதிகளில் தவம் இயற்றி ஞானம் பெற்றவராக பார்க்கப்படுகிறது. எக்கால கண்ணி, மனோன்மணி கண்ணி, நந்தீஸ்வர கண்ணி இந்த மாதிரி நூல்களை வந்து இவர் இயற்றிருக்காரு. கண்ணி வகை நூல்கள் வந்து பாத்தீங்க அப்படின்னா இவர் அதிகமாக இயற்றிருக்காரு. நம்ம கிட்ட இருக்கக்கூடிய பாடப்பகுதியில குன்னக்குடியார் பாடற்கோவை அப்படின்ற தொகுப்புல இருந்து பாடல்கள் கிடைச்சிருக்கு. குன்னக்குடியார் சாஹிப் ஸோ அந்த பாடல் வந்து அவருடைய பாடல் தொகுப்புகள் கேட்பதற்கு அதிக பாசிபிலிட்டிஸ் இருக்கு, அதனால படிச்சுக்கோங்க. அயோத்திதாச சிந்தனைகள் நிச்சயமா ஒன் ஆஃப் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ்ல இது ஒண்ணு, சரிங்களா? சில தலைவர்களுடைய பெயர்கள் கொடுக்கல அப்படின்லாம் சொல்லியிருப்பேன் இல்லையா. அந்த அடிப்படையில இதை நீங்க தமிழுக்கு படிக்கும்பொழுது, இதை நீங்க வந்து தமிழுக்காக படிச்சாலும் சரி, ஐஎன்எம்காக படிச்சாலும் சரி, யூனிட் 8 படிச்சாலும் சரி, இதுல இருந்து படிங்க. நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் இதுல இருக்கு. அயோத்திதாச பண்டிதர் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய காத்தவராயன், சரிங்களா, அவருடைய இயற்பெயர் அது. அண்ணல் அம்பேத்கருக்கும் அதாவது நம்மளுடைய தந்தை பெரியாருக்கெல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா அவருடைய கொள்கைகளை இருக்கக்கூடிய இந்த நபர் வந்து அவங்களுக்கு எல்லாம் முன்னோடியா இருந்திருக்காரு, சரிங்களா? தந்தை பெரியாருக்கெல்லாம் முன்னோடியா இருக்கக்கூடியவர் தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு சமூக சீர்திருத்தவாதி நம்மளுடைய அயோத்திதாச பண்டிதர், சரிங்களா? அயோத்திதாசர் 1845 மே 20 அன்று வந்து பாத்தீங்கன்னா சென்னையில பிறந்தவராக பார்க்கப்படுகிறாரு, சரிங்களா? இவர் வந்து இவருடைய சிந்தனைகள், இவருடைய அடித்தளம் தமிழ் மட்டும் இல்லாம இவர் பாலி, வடமொழி, ஆங்கிலம் இந்த மாதிரியான மொழிகள் வந்து கற்றறிந்திருக்காரு. இவருடைய இதழ் பணி நம்ம சொல்லக்கூடிய ஒரு பைசா தமிழ் 1907 வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு வார இதழா வந்து பாத்தீங்கன்னா கொண்டு வந்திருப்பாரு. அதுக்கப்புறம் 1908 தமிழன் சொல்லி பெயர் மாற்றமும் வந்து பாத்தீங்க அப்படின்னா செய்திருப்பாரு. இவருடைய கல்வி சிந்தனைகளை பத்தி பேசியிருப்பாங்க. இவருடைய பதிப்பு நூல்கள் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய பதிப்பித்த நூல்கள் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய போகர் 700, அகத்தியர் 200, சிமிட்டு ரத்தன சுருக்கம், பாலவாகடம் இதெல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா இவர் பதிப்பித்த நூல்களாக வந்து பாத்தீங்க அப்படின்னா பார்க்கப்படுகிறது. இதை தாண்டி என் பகுத்தறிவு பிரச்சாரத்திற்கும் சீர்திருத்த கருத்துக்களுக்கும் முன்னோடிகளாக திகழ்ந்தவர்கள் பண்டிதர் அயோத்திதாசரும் தங்கவயல் அப்பாதுரையும் ஆவார்கள் அப்படின்ற தொகுப்பு வந்து யார் சொல்லியிருப்பா? நம்மளுடைய தந்தை பெரியார் அவர்கள் வந்து பாத்தீங்க அப்படின்னா குறிப்பிட்டிருக்காரு, சரிங்களா? அது ஒண்ணு ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது அயோத்திதாசர் எழுதக்கூடிய நூல்கள் உத்தரது, ஆதிவேதம், இந்திரதேச சரித்திரம், விவாக விளக்கம், புத்தர் சரித்திர பா இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அவருடைய எழுதக்கூடிய நூல்களா பார்க்கப்படுகிறது, சரிங்களா? அதே போல திருவள்ளூர், ஔவையார் ஆகியோருடைய படைப்புகள்ல பௌத்த கோட்பாடுகள் அடிப்படையில வந்து பாத்தீங்கன்னா புதிய விளக்கங்கள் வந்து இவர் கொடுத்திருக்காரு. இப்ப திருவள்ளுவருடைய நூல்கள்லயே பௌத்த கோட்பாடுகள் சிலது இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதற்கு வந்து ஒரு புதிய விளக்க உரையும் வந்து பாத்தீங்கன்னா அயோத்திதாச பண்டிதர் குறிப்பிட்டிருக்காரு. சென்னை தாம்பரத்துல இருக்கக்கூடிய சித்த ஆராய்ச்சி மையத்துக்கு நம்ம அயோத்திதாச பண்டிதருடைய பேரையே வந்து பாத்தீங்கன்னா அந்த மருத்துவமனைக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா வைத்திருந்திருக்காங்க. திராவிட மகாஜன சங்கம் அப்படின்னு சொல்லிட்டு 1892 திராவிட மகாஜன சங்கம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அமைப்பை ஏற்படுத்தியதாகவும் வந்து குறிப்பிட்டிருப்பாங்க. கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்க அப்படின்னா சிறுபான்மையினருக்காகவும் ஒதுக்கப்பட்டவர்களுக்காகவும் வந்து பாத்தீங்க அப்படின்னா அவங்களுக்காக நான் ஒரு குரல் கொடுப்பதற்காக இந்த அமைப்பு ஏற்படுத்தப்பட்டதாக குறிப்பிட்டிருப்பாங்க, சரிங்களா? ஸோ அது ஒண்ணு நோட் பண்ணி வச்சுக்கோங்க. 8வது இயல்லையே நமக்கு மனித எந்திரம் அப்படின்ற ஒரு லெசன் வந்து பாத்தீங்க அப்படின்னா கொடுத்துருப்பாங்க. இது நீங்க பெருமளவுல படிக்கணுமான்னு கேட்டீங்கன்னா கிடையாது, சரிங்களா? ஸோ இதை நீங்க படிக்கணுன்ற அவசியம் கிடையாது, ஸ்கிப் பண்ணிடலாம், சரிங்களா? மனித இயந்திரம் அப்படின்ற லெசனை நீங்க ஸ்கிப் பண்ணிடலாம். ஆனா நமக்கு இந்த பாடல் தொகுப்பு அதாவது இந்த உரைநடையை இருக்கக்கூடிய இந்த ஆசிரியர் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். சிறுகதை மன்னனா நம்ம சொல்லக்கூடிய புதுமை பித்தன், சரிங்களா, அவருடைய ஒரு தொகுப்பு தான் இங்க கொடுத்துருக்காங்க. சோ விருதாசலம்ன்றது அவருடைய பெயரு. ஸோ இவர் வந்து பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த சிறுகதை எழுத்தாளர்களை இவர் ஒருத்தராக நம்ம வந்து பார்க்கப்படுறோம். அதனால சிறுகதை மன்னன் என்று நம்ம வந்து இவர் வந்து குறிப்பிடுறோம். கடவுள் கந்தசாமி பிள்ளையும், சாப விமோச்சனம், பொன்னகரம், ஒரு நாள் கழிந்தது, இது எல்லாமே இவருடைய சிறுகதை தொகுப்பா வந்து பார்க்கப்படுது. மணிக்கொடி இதழில வந்து வெளியாகக்கூடிய புதுமை பித்தனுடைய ஒரு சிறுகதை இங்க கொடுத்துருக்காங்க. இது ஏற்கனவே ஒரு முறை இதுல இருக்கக்கூடியதுல டிஎன்பிஎஸ்சில கேட்டிருக்காங்க. மோஸ்ட் இம்பார்ட்டன்ட், கொஞ்சம் அதிகமா முக்கியத்துவம் கொடுத்து இதை படிக்க ஆரம்பிங்க, சரிங்களா? அடுத்தது இலக்கண தொகுப்பு வந்து பாத்தீங்க அப்படின்னா கொடுத்துருக்காங்க. கலைச்சொல் கொடுத்துருக்காங்க. கலைச்சொல் தொண்டு அப்படின்னா சேரிட்டி, ஞானி அப்படின்னா செயின்ட், தத்துவம் அப்படின்னா பிலாசபி, நேர்மை அப்படின்னா இன்டெகிரிட்டி, பகுத்தறிவு அப்படின்னா ரேஷனல், சீர்திருத்தம் அப்படின்னா ரிஃபார்ம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்ருக்காங்க. 8வது இயல்ல நமக்கு திருக்குறளையும் வந்து பாத்தீங்க அப்படின்னா இங்கே வைத்திருந்திருக்காங்க. அடுத்தது இன்னும் ஒரு இயல் தான் இருந்திருக்கும், 9வது இயல் உயிர்குணங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாடல் தொகுப்பு வந்து பாத்தீங்க அப்படின்னா இறையரசனுடைய ஒரு பாடல் தொகுப்பு வந்து குறிப்பிட்டிருக்காங்க. அறிவு அருள்
ஆசை, அச்சம், அன்பு, இரக்கம், வெகுளி, நாணம், நிறை, அழுக்காறு, எளிமை, நினைவு, துணிவு, இன்பம், துன்பம், பொறை, மதம், கடைப்பிடிப்புகள் அப்படின்னு சொல்லிட்டு, பொச்சாப்பு, மானம், அறம், வெறுப்பு, ஓப்பு, ஊக்கம், மையல், வென்றி, இகல், இளமை, மூப்பு, மறவி, ஓர்ப்பு, இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா மனிதர்கள்கிட்ட இருக்கக்கூடிய குணங்களாக பார்க்கப்படுகிறது. சரிங்களா, இந்த மனிதர்களுடைய ஒரு குணங்களை வைத்து இதெல்லாம் வந்து பொதுவாக ஒரு மனிதனுக்கு இருக்கக்கூடிய ஒரு குணங்களாக பார்க்கப்படுகிறது அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துரைத்து ஒரு பாடல் தொகுப்பு வந்து பாத்தீங்க அப்படின்னா குறிப்பிட்டிருப்பாங்க. சரிங்களா, இதை தொடர்ந்து மார்கரித் இந்த பாக்ஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், கேள்வியா ஏற்கனவே ஒரு முறை கேட்டிருக்காங்க. மார்கழி திங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா விடியறதுக்கு முன்னே வந்து பாத்தீங்கன்னா பெண்கள் வந்து பாத்தீங்கன்னா துயில் எழுந்து மற்ற பெண்களை எழுப்புவாங்க. சரிங்களா, அதே போல ஆற்றுக்கு சென்று நீராடி இறைவனை வந்து வழிபடக்கூடிய ஒரு வழக்கம் வந்து இங்க இருந்திருக்கு. சரிங்களா, எல்லாரும் எழுப்பி மார்கழி மாசம் காலையில எழுந்திருச்சு பெண்கள் எல்லாம் வந்து குளித்து விட்டு மற்றவர்கள் எல்லாம் எழுப்பி குளித்து விட்டு கடவுள்கிட்ட போய் வணங்குவாங்க, ஒரு பாவை நோன்பு என்று நம்ம வந்து இந்த குறிப்பிடுவோம். சரிங்களா, அவ்வாறு திருமாலை வழிபட செல்லக்கூடிய ஒரு பெண்கள் மற்ற பெண்களை எழுப்புவதற்காக ஆண்டாள் அவர்கள் பாடக்கூடிய ஒரு பாடல் தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா திருப்பாவை அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிட்டிருப்பாங்க. ஏன்னா இதை வந்து இந்த பாவை நூல்கள் அப்படின்னா என்னன்னு சொல்லி குறிப்பிடறதுக்காக இந்த பாக்ஸ் வந்து இங்க வச்சிருக்காங்க. சரிங்களா, அதே போல சிவபெருமான வழிபடக்கூடிய பெண்கள் மற்ற பெண்களை எழுப்புவதற்காக திருவெம்பாவை அப்படின்ற ஒரு நூலையும் எழுதியிருக்காங்க. அது யாரு அப்படின்னா நம்மளுடைய மாணிக்க வாசகர். பெருமாளை வழிபடுறதுக்காக ஆண்டாள் எழுதியது வந்து பாத்தீங்கன்னா திருப்பாவை, சிவனை வழிபடுறதுக்காக மாணிக்க வாசகர் எழுதுனது என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா திருவெம்பாவை. இறையரசன், இப்ப இந்த பாடல் தொகுப்புக்கு வருவோம். மேல நமக்கு பார்த்தோம் இல்லையா அந்த பாடல் தொகுப்பு வந்து இறையரசன் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய இந்த சேசுராசா என்பதால் அவர் வந்து அவருடைய இயற்பெயரா வந்து பாத்தீங்கன்னா பார்க்கப்படுது. ஒரு கல்லூரியில தமிழ் பேராசிரியரா இவர் பணிபுரிஞ்சிட்டு இருந்திருக்காரு. ஆண்டாள் ஏற்றக்கூடிய திருப்பாவையை தழுவி கன்னிப்பாவை அப்படின்ற ஒரு நூலை எழுதியிருக்காரு. அந்த நூலுடைய ஒரு தொகுப்பு தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா இங்க நமக்கு கொடுத்துருக்காங்க. சரிங்களா, அது ஒண்ணு ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது இளைய தோழனுக்கு அப்படின்னு சொல்லிட்டு கவிஞர் மு மேத்தா அவர்களுடைய பாடல் வரிகளை கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு முறை வந்து பாத்தீங்க அப்படின்னா வாசிச்சுட்டு பாத்துருவோம். ஏன்னா நமக்கு டிஎன்பிஎஸ்சி படிக்கிறவங்களுக்கு இது நிறைய முறை வந்து பாத்தீங்கன்னா ரிலேட் ஆகும். அதனால எப்பயுமே கொஞ்சம் சோர்வு அடையும் பொழுதெல்லாம் இந்த பாடலை நான் கொஞ்சம் வாசிச்சு பார்த்துப்பேன். சரிங்களா, நட நாளை மட்டுமல்ல இன்றும் நம்மளுடையது தான். நட பாதங்கள் நடக்க தயாராக இருந்தால் பாதைகள் மறுப்பு சொல்ல போவதில்லை. நெய்யாய் திரியாய் நீயே மாறினால் தோல்வியும் உனக்கு ஒரு தூண்டுகோளாகும். வெற்றி உனை சுற்றி வெளிச்சுவதை விதைக்கும். கவலைகளை தூக்கி கொண்டு திரியாதே, அவை கை குழந்தைகள் அல்ல. ஓடி வந்து கை குலுக்க ஒருவரும் இல்லையா, உன்னுடன் நீயே கை குலுக்கிக் கொள். தூங்கி விழுந்ததால் பூமி உனக்கு படுக்கையாகிறது, விழுந்து நடந்தால் அதுவே உனக்கு பாதையாகிறது. நீ விழுந்து எழுந்தும் திசையே பூமிக்கு கிழக்கு, உன் விரல்களில் ஒளிரும் சூரிய விளக்கு. நட நாளை மட்டுமல்ல இன்றும் நம்முடையதுதான் நட அப்படின்னு சொல்லக்கூடிய கவிஞர் மு மேத்தா அவர்களுடைய ஒரு பாடல் வரிகள் நம்மளை ரொம்பவே வந்து மோட்டிவேட் பண்ணக்கூடிய வகையில வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த பாடல் வரிகள் குறிப்பிட்டிருப்பாங்க. மேத்தாவை பத்தி நம்ம கண்டிப்பா படிச்சிருப்போம், நமக்கு சிலபஸ்ல இருக்கக்கூடிய ஒன்று தான். இருந்தாலும் நான் இன்னொரு முறை படிச்சு காட்டினேன். இதுல இந்த ஆகாயத்துக்கு அடுத்த வீடு அப்படின்னு சொல்லக்கூடிய அவருடைய நூல் சாகித்ய அகாடமி விருது பெற்றது நிறைய முறை டிஎன்பிசில கேட்ட ஒரு கேள்வி. சரிங்களா, அதனால அதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது சட்டமேதை அம்பேத்கர் அவர்களை பத்தி நமக்கு பள்ளி புத்தகத்துல இடம்பெற்றிருக்கு. டிஎன்பிஎஸ்சியில நமக்கு சிலபஸ்ல இருக்கக்கூடியதுல சமுதாய தொண்டு அப்படின்ற தலைப்புக்கு கீழே நம்மளுடைய அண்ணல் அம்பேத்கரை பத்தி பாடல் வந்து பாத்தீங்க அப்படின்னா பாடம் வந்து பாத்தீங்க அப்படின்னா இருக்கு. இதை நம்ம வந்து ஆல்ரெடி கிளாஸ்ல வந்து பெருமளவுல டிஸ்கஸ் பண்ணிருக்கோம்னு சொல்லிட்டு நம்புறேன். சரிங்களா, இதுல இருக்கக்கூடிய எல்லாத்தையும் வந்து பாத்தீங்கன்னா அவருடைய வாழ்க்கை வரலாறு, அதை தொடர்ந்து அவருடைய கல்வியுடைய பணி என்னவா இருந்தது, அதை தொடர்ந்து அவருடைய வாழ்க்கையில நம்மளுடைய இண்டிபெண்டன்ஸ்க்காக அதுக்காக என்ன பண்ணியிருக்காரு, சுதந்திரத்துக்காக என்ன பண்ணியிருக்காரு, ஒடுக்கப்பட்ட பிரிவினருக்காக அவங்களுக்கு குரல் கொடுப்பதற்காக நம்மளுடைய அண்ணல் அம்பேத்கர் என்னென்னலாம் செய்திருக்காரு, அவர் ஆரம்பிக்கக்கூடிய கட்சி தீண்டாமைக்கு எதிராக வந்து பாத்தீங்க அப்படின்னா அவர் கொடுத்த குரல்கள், இது எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த பாடம்ல வந்து குறிப்பிட்டிருப்பாங்க. அதே போல அவர் எப்படி புத்த மதத்தை தழுவினாரு, ஏன் தழுவினாரு அப்படின்ற வரைக்கும் அவருடைய வாழ்க்கை தொகுப்புகளுடைய ஒரு சுருக்கத்தை வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த பாடத்துல குறிப்பிட்டிருப்பாங்க. அதை தொடர்ந்து பால் மனம் அப்படின்ற ஒரு உரைநடை வந்து பாத்தீங்க அப்படின்னா இங்க கொடுத்துருக்காங்க. இது நமக்கு தேவைப்படாது, இந்த கதை நமக்கு கண்டிப்பாக தேவைப்படாது, அதனால அதை ஃப்ரீயா விட்டுருங்க. ஆனா அதோடைய கடைசியா இருக்கக்கூடிய இந்த நூல்வெளிய படிக்கணும். சரிங்களா, கோமகளின் இயற்பெயர் ராஜலட்சுமி. அப்போ ராஜலட்சுமி அவர்களால் இயற்றப்பட்ட அந்த கதை நமக்கு தேவை கிடையாது, ஆனா இந்த தொகுப்பு நமக்கு தேவை. அதாவது இந்த ஆசிரியர் யாரு, அவங்கள பத்தின சில விஷயங்கள் தெரிஞ்சு வச்சுங்க, கேட்பதற்கு வாய்ப்புகள் இருக்கு. சரிங்களா, அவருடைய அன்னை பூமி என்ற ஒரு புதினம், சரிங்களா, தமிழ்நாடு அரசுடைய விருதையும் வந்து பாத்தீங்க அப்படின்னா வாங்கியிருக்கு. தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகத்துடைய தமிழ் அன்னை விருதையும் வந்து பாத்தீங்க அப்படின்னா
நம்மளுடைய கோமகள் அவர்கள் வாங்கியிருக்காங்க. உயிர் அமுதாய், நிலாகால நட்சத்திரங்கள், அன்பில் அன்பின் சிதறல், இப்படி நிறைய நூல்கள் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்மளுடைய கோமகள் அவர்கள் எழுதியிருக்காங்க. அவங்களுடைய பால்மணம் என்னும் கதையை வந்து பாத்தீங்கன்னா ஆ வெண்ணிலா தொகுத்த ஒரு மீதம் இருந்த சொற்கள் அப்படின்ற நூல்ல இருந்து எடுக்கப்பட்டதுதான் வந்து பாத்தீங்க அப்படின்னா இங்க கொடுத்துருக்காங்க. சரிங்களா, அது ஒண்ணு ஞாபகம் வச்சுங்க. அடுத்தது அணி இலக்கணம், இலக்கணம் வந்து கொடுத்துருக்காங்க. தாண்டி நமக்கு கலை சொற்கள் இங்க இருக்கும். குறிக்கோள் அப்படின்னா அப்செக்டிவ், நம்பிக்கை அப்படின்னா கான்பிடன்ஸ், முனைவர் பட்டம் அப்படின்னா டாக்டரேட்டு, வட்டமேசை மாநாடுனா ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ், இரட்டை வாக்குரிமைனா டபுள் ஓட்டிங்கு, பல்கலைக்கழகம் அப்படின்னா யூனிவர்சிட்டி, ஒப்பந்தம் அப்படின்னா அக்ரிமெண்ட்டு, அரசியலமைப்பு அப்படின்னா கான்ஸ்டிடியூஷன் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க. சரிங்களா, ஸோ இதோட வந்து பாத்தீங்க அப்படின்னா திருக்குறளோட வந்து பாத்தீங்கன்னா கொடுத்துருப்பாங்க. அதோட நமக்கு எட்டாவது ஸ்கூல் புக் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு முடிவுக்கு வருதுங்க. சரிங்களா, ஸோ எட்டாவது தமிழ் புத்தகம் வந்து பாத்தீங்க அப்படின்னா நியூ புக்கு ஒரு முடிவுக்கு வருது. ஸோ இதை நீங்க இந்த அடிப்படையில படிக்கும்பொழுது உங்களுக்கு எளிமையா இருக்கும். இதில் நான் எதெல்லாம் சிலபஸ்ல இருக்குன்றத சொல்லிட்டேன், சிலபஸ்ல எதெல்லாம் இல்லைன்னு சொல்லிட்டேன், சிலபஸ்ல இல்லாததுல எது எதெல்லாம் உங்களுக்கு தேவையில்லை எது தேவை அதையுமே வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து பார்த்துட்டோம். சரிங்களா, ஏற்கனவே படிச்சவங்களா இருந்தா இன்னொரு முறை ரிவிஷன் பண்ணும்பொழுது இதெல்லாம் நம்ம படிச்சிருக்கோமான்றத செக் பண்ணிக்கோங்க. இல்ல நான் இப்பதான் படிச்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னா இதன் அடிப்படையிலேயே படிச்சுட்டு போங்க, உங்களுக்கு டைம் வந்து பாத்தீங்க அப்படின்னா நிறைய சேவ் ஆகும். சரிங்களா, சரிங்க தோழர்களே, நன்றி, வணக்கம்.